Last session, we were discussing about the issues concerning the teaching and learning of science. I think some of the problems were stated, but I think solutions are yet to come. So I think let us hope that in this session, some solutions may come. I think it is the students who should take the lead, because older people may not be having any solutions with them. So anyway, welcome all. I request Professor Yogarajan to give a small introduction. Over to Professor Yogarajan. Thank you, sir. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சின்ன நட்ஷெல்லாக வந்து கடந்த கூட்டத்தில் நடந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அறிவியலை கற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு கலை, பெரும் பெரும் கலை. அறிவியல் என்னங்கிறது வரையறுக்கிறது, வார்த்தைகளில் வரையறுக்கிறது மிக சுலபமாக சொல்லிடலாம். ஒரு அப்சர்வேஷன்னா என்ன, ஹைப்போதேசிஸ்னா என்ன, எக்ஸ்பெரிமெண்டேஷன்னா என்ன, வெரிஃபிகேஷன், வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அது மிக மிக எளிமையாக இருக்குது. ஆனால் அவ்வளோ எளிமையாக இருந்தும் அதை கற்றுக்கொள்வதில் வந்து ஏன் இவ்வளோ சிரமங்கள் இருக்குது, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். ப்ராப்ளி நம்ம எல்லாருக்குமே உணர்ந்திருப்போம். நம்ம ஒரு பெரிய ஒரு காவியம் நம்ம வந்து படிக்கிறோம், அதனுடைய மைய கருத்து ரொம்ப சுலபமான கருத்து தான். ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டால் அதோட மைய கருத்து ரொம்ப சுலபமான கருத்தாக இருக்கும், ஆனால் விவரிக்கிறதுக்கு பக்கங்கள் பக்கங்களாக வந்து எழுத வேண்டியது இருக்கு. ஒரு கண் தெரியாத இசைஞன் கதை எடுத்தால் அதனுடைய மைய கருத்து ரொம்ப சுலபமான, சின்ன என்ன சொல்கிறது, அதனோட உயிர் நாடி ரொம்ப என்னது, கண் இல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கை இல்லாமல் போகாது, இவ்வளோதான் கருத்து. ஆனால் அதை விவரிக்கிறதுக்கு வந்து பல நூறு பக்கங்கள் வந்து எழுத வேண்டியது இருக்கு. அது மாதிரி அறிவியலை கற்றுக்கொள்வது, அறிவியல் முறை இதுதான் அப்படின்னு சொல்வது மிக எளிது. ஆனால் அதை உணர்வதற்கு அதற்கு தேவையான நெரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது மிக அதிகமாக தேவைப்படுது. அது ஒரு தனிநபராக மட்டும் செய்ய முடியாது, ஒரு ஒரு ஒருத்தர் மட்டும் செய்ய முடியாது. அது எல்லாரும் ஒன்றிணைந்து தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய திசை வழி இன்னும் இதுவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதை வந்து கூடியிருக்கோம். ஸோ என்னுடைய கடமை, நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை எப்படி அணுகிறது, அதுக்காக தான் நம்ம கடந்த முறை நம்ம எப்படி நம்ம ஆரம்பித்தோன்னா, அறிவியல் உலகத்தில் எப்படி உண்டாச்சு, அதனுடைய ஸ்பிரிட் என்ன, இந்தியாவில் இந்திய தேசத்தில் எப்படி அறிவியல் உருவாச்சு, அந்த அறிவியல் உருவாகக்கூடிய அந்த இயக்கத்தில் என்ன ஒரு பலவீனம்ங்கிறது இருந்தது, இந்திய சுதந்திர போராட்டத்தில் என்ன ஒரு பலவீனம்ங்கிறது இருந்தது, இதன் காரணமாக பின்னாடி வடிவமைக்கப்பட்ட இந்திய கல்வி முறையில் அதனுடைய தாக்கம்ங்கிறது எப்படி இருந்தது, என்ன மாதிரி இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் இங்கே பில்டு பண்ணும் பொழுது காம்ப்ரமைசிங் மைண்ட் செட்டுக்கும் ரியல் ஃபைட்டிங் சயின்டிஃபிக் ஸ்பிரிட்டுக்கும் என்ன விதமான போக்குகள் இருந்தது, இதனுடைய விளைவா மாணவர்களுக்கு நடுவுலையும் எத்தனை விதமான சிந்தனை போக்குகள் இருக்கு, மாணவர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க, எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ ஆசிரியருடைய நிலைமை வந்து மாணவர்கள், நான் கவனித்த மாணவர்களையும் நான் பற்றி நான் சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தேன். சில மாணவர்கள் வந்து அறிவியலை கற்றுக்கொள்ளவே முடியாது, அறிவியல் மேலே ஆர்வம் இருந்தும் கூட கற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறதையும், சில மாணவர்கள் வந்து அறிவியலே பொய், அப்படி ஒன்றே கிடையாது, உண்மையே வந்து உணரத்தான் முடியும், ரைட், அறிவியல் முறை வழியாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த முறையே தவறு இப்படின்னு யோசிக்கிறதும், சில மாணவர்கள் அட்வென்ச்சரிஸ்ட் டெண்டன்சி இருக்கக்கூடிய அந்த கிளாஸை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஒரு சிறிது முன்னேற்றம் அடைந்த உடனே அறிவியல் முழுக்க எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான் அறிவியல் இப்படின்னு யோசிக்கிறதும், ஒரு சின்ன செக்ஷன் அவங்க அறிவியலை கான்ஸ்டண்ட்டாக பர்சியூ பண்ணுறதையும், அதுக்கு அதனுடைய குணத்தும் அதனோட மீனிங் அதனுடைய ஸ்பிரிட் ஆஃப் சயின்ஸ், அதனுடைய உண்மையை தேடுறதுக்கான வேகமும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தன்னடக்கமும், இந்த குணத்தை வந்து நம்ம பார்த்தோம். இது சம்மந்தமாக ஏராளமான பேராசிரியர்கள் இங்கே இருந்தாங்க, விஞ்ஞானிகள் இருந்தாங்க, ஒர்க்கிங் சயின்டிஸ்ட் இருந்தாங்க, நிறைய மாணவர்கள் அற்புதமாக என்ன செஞ்சாங்க, அதில் வந்து பங்கெடுத்தாங்க, தங்களோட கருத்துக்களை என்ன செஞ்சாங்க, பல விதமான கருத்துக்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. சில டீச்சர்ஸ் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ஸ்கூல் டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவங்க மாணவர்களாக இருக்கும்போது அவங்க பெற்ற அனுபவத்தையும்
ஆசிரியர்களாக இருக்கும்போது பெற்ற அனுபவத்தை என்ன செஞ்சாங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இறுதியாக வந்து முனைவர் வெங்கடேஷ் அவர்கள் வந்து அதை என்ன செஞ்சாங்க ஒரு சமரைஸ் பண்ணாங்க. இப்படியாக கடந்த கூட்டம் வந்து முடிந்தது. அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 50 நிமிட கூட்டம். அதனால் இதை அதை பார்க்காம விட்டவங்க மறுபடியும் தயவு செஞ்சு அதை ஒரு முறை பார்க்கும்படி நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு என்ன விஷயத்தை வந்து நான் வந்து குறிப்பாக ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கற்றல் லேர்னிங் அப்படின்னா என்ன, அதை எப்படி வந்து நவீன அறிவியல் வந்து அணுகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஜுகேஷனுடைய ரியல் அவுட்கம் லேர்னிங் கற்றல் தான். லேர்னிங்னா என்ன அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணால் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, பெரிய பெரிய கல்வியாளர்கள் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, என்ன ப்ராசஸ் பிஹேவியரல் சேஞ்சை உருவாக்குதோ, மனுஷங்கிட்ட குணரீதியான மாறுபாடு அவங்களோட செயல்பாடு அவங்களுடைய தன்மையில மாறுபாடை உருவாக்குதோ அதான் லேர்னிங். அப்போ நம்ம ஒரு விஷயத்த புதிதாக கற்றுட்டோம் கற்றுக்கிட்டோம் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான விஷயம் என்னென்னா பிஹேவியரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஸோ பிஹேவியரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இட் இஸ் நாட் அ ஜோக், மீனிங் மனிதர்களே எப்படி மாறுறாங்க குணரீதியாக மாறுறாங்க. இதன் காரணமாக தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டியாக வந்து எஜுகேஷன் இருக்கு. மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ், மோஸ்ட் ஆர்கானிக், மோஸ்ட் லைவ்லி ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டால் இட் இஸ் எஜுகேஷன். இதில் அப்போ இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் என்னென்னா, அப்போ லேர்னிங் ப்ராசஸ் மனுஷங்கிட்ட இப்படி மனுஷங்களே அடியோட மாற்றுது, குவாலிட்டேட்டிவாக மாற்றுது, அவங்களோட பிஹேவியரையே மாற்றுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் ஒரு நேஷனல் ஸ்டேட்டுங்கிறது அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து விடாது. ஸோ நேஷனல் ஸ்டேட் வந்து நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா நம்ம என்ன கவனிக்க முடியும்னா, எப்படி எவ்வளவு சீரியஸாக அவங்களோட எக்கனாமிக் பாலிசியை உருவாக்குறாங்களோ அதே சீரியஸ் அண்ட் விகரில் அவங்க எதை உருவாக்குவாங்க எஜுகேஷன் பாலிசியவும் உருவாக்குவாங்க. இதே இந்த நிமிஷத்தில் நம்ம மைண்டில் வச்சுக்கிறது சரியாக இருக்கும். அப்போ இப்போ நம்மளுடைய டிஸ்கஷன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஸோ லேர்னிங் ப்ராசஸ் நம்மளுக்கு புரியுது, அது லேர்னிங்க்கு முன்னாடி இருந்த ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் லேர்னிங்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்கும் ஒன்று கிடையாது. டீச்சிங் ப்ராசஸில் பொதுவாக வந்து நிறையா ப்ரொஃபஸர்ஸ் இங்கே இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜென பொதுவாக லேர்னிங் மட்டும் நம்ம தனியாக எங்கேயுமே என்ன செய்ய மாட்டோம், ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். ஆல்வேஸ் லேர்னிங் இஸ் அசோசியேட்டட் வித் டீச்சிங், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். இப்படி தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம அசோசியேட் பண்ணுவோம். தென் இந்த அசோசியேஷனில் டீச்சிங் அப்போ நம்ம என்னெல்லாம் மெயின் விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிடுவோம்னா, ஆசிரியராக வந்து பெடகாஜிக்கல் ப்ராசஸ் எடுத்துக்கிடுவோம். பெடகாஜிக்கல் ப்ராசஸ்னால் வந்து கற்பிக்கும் கலை. ப்ராப்ளி நம்ம எல்லாருக்குமே ப்ளூம்ஸுடைய டாக்ஸானமிலாம் தெரியும், அதெல்லாம் ஒரு அதனுடைய கார்னர் ஸ்டோன்ஸ். ஸோ எப்படி என்னென்ன என்னென்ன ரேஞ்சில் நம்ம என்ன செய்கிறது, நம்ம வந்து நோயிங்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, இப்படி டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் அந்த பெடகாஜி வந்து நம்ம என்ன செய்வோம், தட் இஸ் அந்த இம்பேக்ட் தர்றதுக்கு, அந்த பிஹேவியரல் சேஞ்ச் தர்றதுக்கு எப்படி நடத்துறது அப்படின்றத எக்ஸாமின் பண்ணுவோம். அகெயின் லேர்னிங்கில் எப்படி டீச்சிங்கில் பெடகாஜி இஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்டோ, சிமிலர்லி இன் லேர்னிங் காக்னேட்டிவ் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். காக்னிஷன் மீன்ஸ் யாருக்கும் அறிவுங்கிறது வானத்துலேருந்து வர்றதில்ல, ரைட். இட் டேக்ஸ் அ ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ் மூலமாக அறிவுங்கிறது என்ன செய்யுது, அது கட்டப்படுது, ரைட். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா, இட் ஹஸ் காட் 3 கன்கரண்ட் ப்ராசஸ் அதில் நடக்குது, ரைட். ஸோ அக்யூமுலேஷன் நடக்குது, ரைட். அக்யூமுலேஷன் இன்டெக்ரேஷன் நடக்குது, ரைட். பின்னாடி தேவையானதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தென் கண்டினியூஸ் ப்ராசஸ் நடக்குது. இந்த 3 ப்ராசஸ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் காக்னிஷன் நடக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, டு தட் எக்ஸ்டென்ட் லேர்னிங் ஹேஸ் அக்கர்ட், ரைட். ஸோ இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்னென்னா, டீச்சிங்கில் அஃப்கோர்ஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்க, தே கன் பிளே அ ரோல். பட் லேர்னிங்கில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், லேர்னிங்கில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸை ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ரைட். அஸ் எ டீச்சர் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், மொத்த பிஎஸ்எஸ் உடைய நாலேஜை அதை என்ரிச் பண்ணும். அஸ் எ ஸ்டூடெண்ட் சயின்ஸை லேர்ன் பண்ணுறதுல, மேபி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ், இதை லேர்ன் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது,
ரைட், அஸ் அ ஸ்டூடெண்ட்டா, அஸ் அ டீச்சரா, அஸ் அ பேரண்டா, ஈவன் அஸ் அ சயின்டிஸ்டா, அஸ் அ ப்ரொஃபஸரா என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு காமன் பூலில் நம்ம போட்டால் தென் டோட்டல் பிஎஸ்எஸ்க்கு என்ன கிடைக்கும், வி வில் கெட் தி டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 திசை வழியை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் உணர முடியும், வி ஆல் கேன் ஃபீல். ஸோ தட் லேர்னிங் வில் ஹேப்பன், ரைட். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் தட் பிஹேவியரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் ஹேப்பன், ரைட். ஸோ அது நடக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இந்த சிறிய அறிமுகத்தோட இந்த டிஸ்கஷனை நான் யார்கிட்ட கொடுக்குறேன், சபையிட்ட நான் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ மாணவர்கள் வந்து இது குறித்து தங்களோட கருத்துக்களை வந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுடைய அறிவை வந்து அது என்ன செய்யும், என்ரிச் பண்ணும். சொல்லுங்க மேடம். சார், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் டீச்சர் ஓகே, ஆனா நான் ஸ்டூடெண்டா இருக்கும் போது நான் ஒரு விஷயம் என்ன டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. லைக் நம்ம தியரியா எது படிச்சாலுமே ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிசிக்ஸ் வச்சுக்கோ அப்படின்னா அதுல நிறைய ஈக்குவேஷன்ஸ் வரும் சார். ஒரு ஈக்குவேஷன்ஸ் இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் என்னால ரிலேட்டே பண்ண முடியாது. ஏன் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்தது, இந்த ஈக்குவேஷன்ஸ் ஏன் வந்ததுன்னு சொல்லப்போனா ரொம்ப போரிங்கான டைமா இருந்தது. இப்போ நான் டீச்சரா வரும்பொழுது அதே ஈக்குவேஷன்ஸை நான் ஓகே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணப்ப, அப்ப அந்த ஈக்குவேஷன்ஸ்ல எனக்கு ஆக்சுவலி புரிய ஆரம்பிச்சது, ஓ திஸ் இஸ் த ரீசன், நம்ம இந்த ரீசனாலதான் இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு. அதே ஈக்குவேஷன்ஸை நான் மறுபடியும் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கொண்டு போறேன் அப்படின்னா என்ன மாதிரியே அவங்களுமே ஃபேஸ் பண்றாங்க அந்த ப்ராப்ளம். ஸோ எனக்கு இதுல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. நான் லேர்ன் பண்ண எனக்கு லேர்ன் பண்ணப்ப என்ன டிஃபிகல்ட்டி இருந்ததோ அதே டிஃபிகல்ட்டி நான் வந்து ஓகே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நான் அவங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஃபைன் ஜாலியா இருக்கு நீ கிளாஸ் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஒரு சில பேர் வந்து ஓ என்னப்பா அதே மாதிரி போரிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க சார். ஸோ எனக்கு இதுல வந்து எப்படி அவங்களை சார்ட் அவுட் பண்றது, என்ன பண்றது அப்படின்னு, லைக் இப்போ வர ஆன்லைன் கிளாஸஸ் வேற, ஸோ அது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. தட்ஸ் ஆல், தேங்க் யூ. ஸோ மற்ற டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், லேடி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அபிநயா மேடம் சொன்னதை பத்தி அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம். ஸோ வில் கெட் அ த்ரெட். கீர்த்திகா சொல்லுங்க. குட் ஈவினிங் சார், நான் கீர்த்திகா. இப்போ மேம் சொன்ன மாதிரி தான் சார், இப்போ வந்து பயாலஜி இதெல்லாம் படிக்கிறது நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் சார். பயாலஜி எல்லாம் படிக்கிறது ஈஸியா தான் இருக்கு, பட் ஆனா பிசிக்ஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா வந்து அது வந்து எனக்கு பிராக்டிக்கலா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னால வெறும் அதை கோத்ரூ பண்ணிக்க முடியுது, ஆனா அது என்னன்னே என்னால புரிஞ்சுக்க முடியல. அது ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கு சார் எனக்கு. சார் குட் ஈவினிங். எஸ் யூ கேன் ஸ்பீக். சார் குட் ஈவினிங். நான் வந்து விக்னேஷ், சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ் படிக்கிறேன் திருநெல்வேலியில். மேடம் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் வீக் டிஸ்கஷன்ல கூட நம்ம என்ன இது பார்த்துட்டு இருந்தோம்னா, சம்வன் செட் தட் என்ன, வி ஹவ் டு கிரியேட் அ சொசைட்டி தட் ரீப்ரொடியூசஸ் திங்கிங் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அந்த லைன்ல யோசிச்சா வி கேன் ஃபோக்கஸ் ஆன் அவர் பிரைமரி எஜுகேஷன் இல்லையா? பிகாஸ் ஹையர் எஜுகேஷன்ல இன்னும் வி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன்னும் ஒரு குலகுல ஸ்டேட்ல தான் இருக்கும். அதாவது நம்ம எங்களை ஃபோக்கஸ் பண்றது, வி கேன் ஆல்சோ பி ஃபோக்கஸ்ட் ஆன், பட் அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரியேட் பண்ணதுக்கு வி கேன் ஃபோக்கஸ் ஆன் மோல்டிங் அவர் சில்ட்ரன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இது பண்ணோம்னா, இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல ஸ்டூடெண்ட் ஹில் பி இன்ட்ரடியூஸ் டு பிளான்ஸ் இல்லையா? அதுக்கு முன்னாடியே ஹில் ஹவ் சீன் இட் இன் இஸ் ப்ரீவியஸ் இன் இஸ் லைஃப், பட் அது என்னன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்க மாட்டான். ஒரு சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாயில எடுத்துக்கிட்டாலும், அந்த அவங்க அம்மா வந்து பௌர்ணமி முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி அவன் மாயில சுத்தி கட்டியிருப்பாங்க. அதே இது பொம்பளை பிள்ளையா இருந்தா கலசத்துக்கு சுத்தி அதை கட்டியிருப்பாங்க. அது சும்மா ஒரு விளையாட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. இதே இது அந்த லீஃபை பத்தி முன்னாடி முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிய வச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இல்ல ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் லீஃபை பத்தி படிப்பான், இல்ல அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே ஒரு பையன்கிட்ட ஒரு லீஃபை கொடுத்து, இதான்ப்பா இலை, இதான் லீஃப், இதை வச்சு ஒன் டே இதுக்கு ஃபுல்லா ஒன்று கொடுத்துக்கிறேன், இந்த லீஃப் வச்சு நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, ஆனா இந்த டே முடியதுக்குள்ள நீ வந்து இந்த லீஃப் வச்சு என்ன அப்சர்வ் பண்ண அது, அப்புறம் இது வந்து என்கிட்ட சொல்லி ஆகணும் அவர் டீச்சர் சொன்னா, அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், அந்த ஃபர்ஸ்ட் அந்த லீஃபோட ஷேப்பை பார்ப்பான், அதுக்கப்புறம் அந்த லீஃப் உள்ள அதுக்கப்புறம் அவனுக்கு கியூரியாசிட்டி தானே அரௌஸ் ஆகும், அந்த லீஃப் உள்ள சின்ன சின்ன கோடு கோடா போதே இது என்ன மிஸ் அப்படின்னு அவன் கேட்பான். ஸோ இது மாதிரி சில பசங்க என்ன பண்ணுவாங்க, அதை க்ரஷ் பண்ணி அதை சாப்பிட்டு அது என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க.
ஸோ இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸாகவும் அந்த சைல்டு அப்படியே டெவலப் ஆகிறான். ஸோ இது நான் சொல்ல, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு பையன் கேட்கலாம், அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் லீஃப் வேற ஷேப்ல இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு கேட்கும் போது சயின்டிஸ்ட் இஸ் அந்த ஸ்டேஜ்லேயே சயின்டிஸ்ட் இஸ் பார்ன். ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கால நம்ம ஒரு லீஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நேச்சர்ல முன்னாடியே பார்த்த விஷயத்த ஏற்கனவே அவன் இன்ட்ரடியூஸ் அவனை வச்சே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா இதை ப்ராக்டிக்கல் நாலேஜும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சுக்கிட்டு அவன் ஸ்கூலுக்கு வர வழியில நிறைய லீஃபை பார்த்துருப்பான், அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நாளைக்கு டீச்சர் கிட்ட கொடுப்பான். ஸோ இதை இது அப்புறம் அவன் செக்ரிகேட் பண்ணுவான், அவனாவே கிளாஸிஃபை பண்ணுவான், இந்த லீஃப் உள்ள கொச்ச கொச்சன் லைன் இருக்கு, இந்த லீஃப் உள்ள லைன் பேரலெல்லாம் இருக்கு, அப்படியே செக்ரிகேட் பண்ணும்போது என்ன சொல்ல, ஒரு டெக்ஸானமிஸ் இஸ் பார்ன் அட் தட் ஸ்டேஜ் இட் செல்ஃப், அந்த ஏர்லி ஏஜ்லேயே ஒரு டெக்ஸானமிஸ் இஸ் பார்ன். ஸோ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், அந்த சில பசங்க அந்த லீஃபை பாதியாக வெட்டலாம், பிச்சு பிச்சு வைக்கலாம், அந்த பாதியிலே இன்னும் கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி வைக்கலாம், அந்த வர பாதியிலே இன்னும் கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி வச்சா அந்த டீச்சர் இதை அப்சர்வ் பண்ணிட்டு இண்டிவிஜுவலாக அப்சர்வ் பண்ணிட்டு நீ கட் பண்ணலப்பா பா நீ கட் பண்ணலப்பா இதுதான் ஹாஃப், அந்த பாதிலையும் பாதியும் கட் பண்ணியே அதான் ஒன் ஃபோர்த், அது அந்த அந்த ஒன் ஃபோர்த்லையும் கட் பண்ணல பார்த்தியா அதான் ஒன் எய்த்து. ஸோ இப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன லீஃப் வச்சுக்கிட்டு இவன் பாட்டனியும் படிக்கிறான், ஜியாகிரஃபி அதாவது லோக்கல் ஜியாகிரஃபி இந்த லீஃப் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான், அதே ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு இவன் மேத்ஸையும் புரிய ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த லீஃப் அப்படியே விட்டுட்டு போனாங்கன்னா அந்த டீச்சர் பார்த்து சொல்லலாம், இங்கே பாருப்பா நம்ம சுற்றுச்சூழல் நம்ம தான் பாதுகாத்துக்கணும், இப்படியே நீ லிட்டர் பண்ணிட்டு போனேன்னா எப்படி பார்க்கறதுக்கு டர்ட்டியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு எக்கலாஜிக்கல் கான்செப்ட்ஸும் உள்ள வருது. அந்த லீஃப் வச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சும்மா தூர போகிறதுக்கு ஒரு கம்போஸ்டாக மேக் பண்ணலாம், இல்லைன்னா லீஃபை என்ன அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்காக ஒரு என்ன திங்க் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இப்போ இதே பையன் இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக படிச்சுட்டு இருக்கும்போது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் நம்ம டெக்ஸ்ட் புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அதாவது டெக்ஸ்ட் புக் லேர்னிங்கை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அந்த லீஃபை பற்றி பார்ப்பான், அதாவது இந்த லீஃபோட கொச்சை கொச்சம் லைன் பார்த்தோமே அது பேர் வீனேஷன் அப்படின்னு நம்ம இப்போ தெரியும் அவனுக்கு. அப்போ லீஃபை இது பண்ணோமே ஷேப் ஷேப்பாக பார்த்தோமே, இந்த ஆப்டியூஸ் ஷேப் இருக்குது, இது வேறு ஷேப் இருக்குது, செரேஷன் ஷேப் இருக்குது, அது மாதிரிலாம் இவன் படிக்கும் போது அவன் மனசில் என்ன இருக்கும், இதெல்லாம் அவன் தான் கண்டுபிடிச்சி வச்சுருப்பான், சொல்லப்போனால் இவனே அதுக்கு ஒரு பேர் வச்சு கூட வச்சுருப்பான். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு இண்டிபெண்ட் திங்கிங் க்ரோ ஆகுது இல்லையா, நம்ம டெக்ஸ்ட் புக் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பதிலாக இதை மாதிரி ஒரு இண்டிபெண்ட் திங்கிங் அவனுக்குள்ளே வந்துச்சுன்னா திஸ் இண்டிபெண்ட் திங்கிங் நம்ம எல்லாம் பேசுகிற மாதிரி இஸ் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் த சயின்டிஃபிக் டெம்பர். ஸோ ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு வி ஆர் கிரியேட்டிங் அ ரைட்டியஸ் சயின்டிஸ்ட். ஸோ இது நம்ம நாலேஜ் எல்லாமே தானாக்களே நடக்குது, அந்த ஸ்டூடெண்ட் வந்து தன்னாக்களே சயின்ஸ் உள்ள இழுக்கப்படுறான். ஸோ சயின்ஸ் மட்டும் இல்லை ஹியூமானிட்டிஸும் சேர்த்துக்கிட்டா அவன் அந்த அந்த இலைய வச்சுக்கு நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணலாம், நிறைய டிசைன் வைக்கலாம். ஸோ என்ன சொல்றது, ஒரு சின்ன எமோஷன்லேயே ஒரு பிக் சயின்டிஃபிக் டிஸ்கவரி இதனால வரும். இப்போ இது 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 மாதிரி லேர்னிங் இல்லாட்டி என்ன பண்ணுவான்னா, இப்போ அவன் எம்எஸ்சியோ பிஹெச்டியோ வரைக்கும் வந்துடுவான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் தள்ளிடுவோம், அதாவது ராட்ரேஸ்லாம் விழுந்துட்டானாலே அவன் எம்எஸ்சி இல்லை பிஹெச்டி வரைக்கும் போயிடுவான். அப்போ என்ன பார்ப்பான், ஒரு ரிசர்ச் பேப்பர் எடுத்து பார்ப்பான், சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாயில, அப்போ அப்படி பார்ப்பான், மாயில இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம், இவன் தமிழில் என்னன்னு பார்க்கும்போது மாயிலன்னு படிப்பான். அப்புறம் ஆஹா இதுதானே நம்ம அம்மா வெளியே வீட்டுக்கு வெளியே சுற்றி கட்டியிருந்தாங்க, களத்தை சுற்றி கட்டியிருந்தாங்க, இது அப்பமே இதுக்கு கேட்டிருந்தா ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தா அம்மாவே சொல்லியிருப்பாங்களே இந்த ரிசர்ச் நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்துருக்கும், ஒரு கில்ட் வரும் அந்த டைமில் இந்த மாதிரி எஜுகேஷன் இல்லைனா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டெக்ஸ்ட் புக் லேர்னிங் வந்து எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கும் போது நம்ம எதுக்கு மண்டை போட்டு பிச்சுக்கணும், ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் அது அப்படி இருக்குன்னு ஏன் மண்டை போட்டு பிச்சுக்கணும், ஏன் கேட்டு கேட்டு லேர்ன் பண்ணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துட்டாலே சயின்டிஸ்ட் ஸ்கில்டு அந்த லெவல்லே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சயின்டிஸ்ட் ஸ்கில்டு அவ்வளோதான். ஸோ இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கர் வேர்ட்ஸ் என்ன சொல்லணும்னா, சயின்டிஸ்ட் ஹஸ் பீன் மர்டர்ட் பை அவர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இதான் என்னோட வியூஸ். ஸோ டெக்ஸ்ட் புக் லேர்னிங்கை ஃபிஃப்த் வரைக்கும் அது தேவையே இல்லை, டெக்ஸ்ட் புக்ஸே தேவையில்லை, பிகாஸ் ஒரு ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற மேத்ஸ் பாட்டனி ஜியாகிரஃபி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு லீஃப் வச்சுக்கிட்டே இத்தனை சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் அவன் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேற வேற ஆங்கிள்லேருந்து பார்ப்பான் இல்லையா. ஸோ ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இண்டிவிஜுவலாகவும் க்ரோ ஆகும், அவன் ஒரு சயின்டிஸ்டாகவும் திங்க் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அந்த டெக்ஸ்ட் புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணால் என்ன சொல்ல, டெக்ஸ்ட் புக்கை பைபிளாக பார்க்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டெக்ஸ்ட் புக் மட்டுமே படித்து டெஃபினேஷன் மட்டுமே மக பண்ணி எழுதுறதுல சயின்டிஸ்ட் அவனை ஒரு சயின்டிஸ்ட்னு எப்படி சொல்ல முடியும், ஒரு மெமரி மட்டுமே இருக்கிற ஒரு பர்சனை சயின்டிஸ்ட்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இது மாதிரி ஒரு குவெஸ்டனிங் ஸ்கில்ஸ் வந்தால் பெட்டர் சயின்டிஸ்ட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன் அவர் சொசைட்டி. So this is my humble opinion. Thank you. Thank you, Vignesh. நீங்க எந்த ஊர் விக்னேஷ்? சார் திருநெல்வேலி செயின்ட் ஜேவியர்ஸ் காலேஜ். ஓகே ஓகே. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் வந்து BSc ஜுவாலஜி படிக்கிறேன் 3rd இயர். ஓ BSc. ஓகே. விக்னேஷ் வெல் பிளேஸ்டு யுவர்
plays a very good points. Anyway, others can also join. Thank you, sir. Thank you. Sir, good evening, sir. I'm Amrit Raj from Government Arts College, Karur. Solang bro, sir. Yes, happy to see you, sir. Dr. Vengadesan, thank you. Our link port uttare. தொடர்ந்து அசோசியேட் ஆகிறதுல நாங்கள் ரொம்ப வி ஆர் ஹாப்பி அண்ட் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் தட் ஆல்சோ சார். ஆஸ் அ ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, லெட் மீ அட்டெம் டு ஆன்சர் தட். சார் ரைட்லி மென்ஷன் தட் த பெடகோகி ஆஃப் டீச்சிங், அதே நேரத்தில் தெர் இஸ் அ பெடகோகி ஆஃப் லேர்னிங் ஆல்சோ. எப்படி கற்க வேண்டும் என்பதற்கான லேர்னிங் ப்ரொசீஜர் இருக்கு. ஆஸ் அ டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. எங்கே பார்த்தாலும் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி யூஜிசி வாண்ட் டு ஃபாலோ, நாக் ஹாஸ் டு நாக் வந்து அது கிரெடிட் கொடுக்குறாங்க வெதர் வி ஆர் ஃபாலோயிங் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியா ஆர் நாட். இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் வந்து நிறைய நம்ம வந்து பெடகாகி ஆஃப் டீச்சிங்கை தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பட் வாட் அபவுட் பெடகாகி ஆஃப் லேர்னிங்? எனக்கு அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. சார் வந்து ரைட்லி யூ செட் தட் தேர்ஸ் எ பெடகாகி ஆஃப் லேர்னிங். இப்போ இன்னைக்கு ஃபிசிக்ஸ் அஸ் அ ஃபிசிக்ஸ் டீச்சராக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க, சில பேர் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, நாங்கள் படிக்கும்பொழுது கஷ்டப்பட்டோம், எப்படி இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் போகிறது, ஹவு இட் ரிலேட்ஸ் அப்படின்றதுலாம் கஷ்டப்பட்டோம்னு சொல்கிறாங்க. அதே கஷ்டம் எல்லாரும் தான் பட்டு வந்திருக்கிறோம். எங்கள் நம்ம அஸ் அ டீச்சரான பிறகு தான் வி ஆக்சுவலி பிகின் டு லேர்ன் த திங்ஸ். Or otherwise, Thambi Sonna Mari, we just make it up and then we vomit that and we get some marks and we pass through. இப்படி தான் போயிட்டு இருக்குது. After becoming a teacher, நம்ம explain பண்றதுக்காக we ponder about that, we dig deep inside, அப்படி போறோம். So the pedagogy of learning physics தெரிஞ்சுக்கிட்டா இந்த கஷ்டம் வராது அப்படின்றது என்னுடைய ஹம்பிளான ஒரு கருத்துங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பொதுவாக என் ஸ்டூடெண்ட்ட சொல்றது ஃபிசிக்ஸை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேர் வில் பி அ தியரி பார்ட், அந்த தியரி பார்ட் வில் பி கன்வெர்டட் டு மேத்தமெட்டிக்கல் பார்ட், இன் தேர் வில் பி அ மேத்தமெட்டிக்ஸ் ஜேர்னி, ஃபைனலி த மேத்தமெட்டிக்ஸ் ஜேர்னி வில் கம் டு த தியரி பார்ட் அகே. ஸோ எல்லா ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ்க்கும் இப்படி ஒரு அணுகுமுறை இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என் ஸ்டூடெண்ட் இப்படி சொல்வேன், நீ எப்படி போனாலும் யூ அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இதில் வந்து the journey will be carried through only the mathematics part. So mathematics is a language. So mathematics la nam poga mudiyum. So apdi appo vande we can able to relate the things with this one equation to the other equation. Physics is full of equations. So apdi nam the pedagogy of learning konjam nam strong pananum nu enudaiya feeling sir. So that's the thing I want to express now. Kindly tell about the pedagogy of learning also, sir. Thank you so much, sir, for the opportunity. Thank you, Amrit Raj, sir. Welcome. Thank you, sir. மற்ற மாணவர்களும் அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம். மிக குறிப்பாக ஆசிரியர்களும் கருத்துக்களை சொன்னால் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ மாணவர்களும் ஆசிரியர்களும் நிறைய பேராசிரியர்கள் இங்கே இருக்காங்க. ஒர்க்கிங் சயின்டிஸ்ட். ஹலோ சார். கோமதி சங்கர் சொல்லுங்க. சார், எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து நல்லாவே வரும், பயாலஜி சுத்தமாக வரவே பயாலஜி சுத்தமாக வராது சார். எல்லாரும் மாதிரியுமே மேக்ஸ் மட்டுமே எல்லாருமே கம்மியாக எடுப்பாங்க, ஆனால் நான் வந்து எல்லாரோட மேக்ஸ் மட்டும் அதிகமாக எடுப்பேன். எவனுமே ஹிஸ்ட்ரி ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க, நான் விழுந்து அதுதான் இன்ட்ரெஸ்டாக உட்காந்து படிப்பேன். எனக்கு பயாலஜி மட்டும் சுத்தமாக வராது சார், அது ஈஸியாக ஏதாவது கற்றுக்கிற மாதிரி. ஏன் வராது கோமதி சங்கர், என்ன கஷ்டம் அதில் சார்? இல்லாட்டி இப்படி சொல்லுங்களேன், உங்களுக்கு வராதுங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நானா அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆயிரும் சார் படிக்கும் போது. எனக்கு எந்த எந்த வகுப்புல இருந்து? ஒரு 8th இருந்து. 8th இருந்து ஒரு 2 ஒரு 3 4 வருஷம். அதுக்கு என்ன காரணம் நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா?
அதை சொல்லுங்களேன் சார். இது க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாம் கேட்கும்போது இதுல வர்றதெல்லாம் ஒழுங்கா எழுதிடுவேன், அது மட்டும் புரியாது. அந்த சைலம் ஃபைலம் நிறைய போகும், அதெல்லாம் நான் அந்த அதெல்லாம் ஒமிட் பண்ணிடுறேன். அதை ஒமிட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேயே மார்க் எடுத்துருவேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா வரும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் சமையா வரும், ஹிஸ்டரியும் நல்லாவே எழுதிடுவேன் ஹிஸ்டரி. ஹலோ சார், ஐம் பிரதீப் குமார், எம்எஸ்சி ஸ்டூடெண்ட், பாஸ்ட் அவுட் ஏவிசி காலேஜ். சொல்லுங்க சார். எனக்கு என்னன்னா, பிசிக்ஸ் கான்செப்ட் வந்து இப்போ புக்ல இருக்குன்னா அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லித்தராம நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு நேச்சுரா, இப்போ இனிஷியான்னா புக்கில் இருக்குது மட்டும் சொல்லாமல் நம்ம ஒரு நேச்சராக இப்போ பைக்கில் உட்காந்துருக்கோம், டக்குன்னு கியர் போட்டு இது பண்ணும்போது ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து நம்ம மூவ் ஆகிறோம், அந்த மாதிரி ஒரு நேச்சராக நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் அன்றாட வாழ்க்கையிலே வந்து இருக்குது சயின்ஸு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஒரு விஷயம் ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்ட் வந்து இப்படி தான் நடக்குது அப்படின்றது மட்டும் இல்லை, இப்படி நடக்குது இதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இது நடக்குன்னா என்ன ஆகும், அதாவது அந்த ஒரு கோணத்துலேருந்து மட்டும் அணுகாம இந்த பிசிக்ஸ் கான்செப்ட் வந்து நடக்கலன்னா அதோட ரியாக்ஷன் வேற எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு லேர்ன் பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஒரு பெரிய கான்செப்ட் எடுத்தோன்னே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லா அப்படி சொல்லிட்டு அதோட முடிக்க கூடாது, அந்த அதோட தொடக்க புள்ளி எங்க இருக்கு, அது ஒரு சின்ன சின்னதா இப்போ எஃப் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ அந்த மாதிரி ஏதோ போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன கிராவிட்டி என்ன அந்த மாதிரி ஃபுல்லா விளக்கிட்டு. ஏன்னா சத்யேந்திரநாத் போஸ் என்ன பண்ணுவாருன்னா அந்த பிஹெச்டி அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏதோ அவங்க செய்யறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் அதுல வந்து ப்ரிசம் வச்சு ஏதோ பென்சினோ இல்லை ஏதோ லிக்யூட் வச்சு செய்யறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ண சொல்லுவாருன்னா ப்ரிசம் அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரே ஃபுல்லா கலெக்சி போட்டுருவாராம், அது ஒவ்வொன்றையும் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி அவங்க தீசிஸ் எழுதி எடுத்துட்டு வந்தாலும் அதை இங்கிலீஷ்ல ஓகே நீங்க தீசி சப்மிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, உங்க தாய்மொழியில நீங்க என்ன இதுல இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு தீசிஸ் கேட்பாராம். அந்த மாதிரி அவங்கவுங்க கான்செப்ட்ல இருந்து பிசிக்ஸ் எப்படி வந்து அணுகுறாங்க அப்படின்னு இருந்தா நல்லா இருக்கும், நம்ம லேர்ன் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. பிரதீப், என்ன காலேஜ்ல நீங்க உங்க எம்எஸ்சி முடிச்சீங்க? ஏவிசி காலேஜ் சார். ஏவிசி மயிலாடுதுறை? ஆமா சார். ஓகே, தேங்க்யூ பிரதீப், தேங்க்யூ, தேங்க்யூ. ஆக்சுவலி நம்ம இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸா நம்ம நிறைய நண்பர்கள் பேசினாங்கல்ல, நான் வந்து ஒரு ஒரு ஆசிரியரா இல்லாம நான் ஒரு ஒரு மாணவரை நினைச்சுதான் நான் இதை சொல்றேன், ஏன்னா அப்கோர்ஸ் மாணவரோட வியூ தான் ரொம்ப முக்கியம் இந்த டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும். சொல்லுங்க ப்ரொஃபசர். ஃபர்ஸ்ட் ஒரு மேடம் சொன்னது வந்து ஒரு பிசிக்ஸ் மேடம் அந்த மாதிரி, அபிராமி மேடம், அவங்க ஸ்கூல்ல நான் ஸ்டூடெண்டா இருக்கும் போது படிக்கும் போது சில விஷயங்கள் வந்து அப்ப புரியல, பட் ஃபேக்கல்ட்டியா திரும்ப நான் வாசிக்கும் போது புரியுது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னாங்க. அப்புறம் அந்த ஒரு பையன் வந்து சென்சேவர் காலேஜ்ல இருந்து பையன் சொன்னா அந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் வந்து இட்ஸ் கில்லிங் த சயின்டிஸ்ட் அப்படின்றது, இது ரெண்டுக்குமே வந்து ரொம்ப நான் நினைக்கிறேன்னா இப்போ ஃபேக்கல்ட்டியா இருக்கும் போது நிறைய விஷயங்கள் நான் வந்து நடத்துறேன் புரியுது ஈஸியா, அப்ப ஏன் எனக்கு வந்து நான் பள்ளியில படிக்கும் போது நான் ஒரு தமிழ் வழி பள்ளியில படிச்சு ஒரு கிராமத்துல ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், ஏன் அப்போ வந்து இதே விஷயம் வந்து எனக்கு ஏன் அப்ப புரியல அப்படின்னு யோசிக்கும் போது ரெண்டு விஷயம் நான் அதாவது நான் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோணும் ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒண்ணு வந்து அப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த ஒரு மாணவர்கள் அந்த அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு ரொம்ப அறிவுரியா வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சுவாலஜி அதாவது நம்மள வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு குதிரை மாதிரி கண்ணை கட்டின குதிரை மாதிரி நம்மளை ஓட விட்டுட்டே இருப்பாங்க, இது படிக்கணும் அதை படிக்கணும் மார்க் எடுக்கணும் அப்படின்றது அந்த ஒரு அறிவுரை ஒன்று இருக்கும், அப்ப நம்மளால வந்து உண்மையிலேயே வந்து அதை உட்காந்து உள்வாங்கிறதுக்கான அந்த ஒரு சந்தர்ப்பங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்கோர்ஸ் எக்ஸப்ஷனல் வேற விட்டுருங்க, பட் நான் சொல்றது வந்து ஆவரேஜா காமன் எல்லாருக்கும் சொல்றது. ரெண்டாவது வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அது ஒரு ரீசன், இன்னொரு ரீசன் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கே வந்து என்ன பண்ணா அந்த ஒரு ரெண்டு வருஷமா அந்த பள்ளி கல்வித்துறை அந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்ததுனால நிறைய மற்ற நாடுகளுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பாக்குற ஒரு தேடி பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்போ கனடா அப்புறம் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் அது நம்மளுடைய என்சிஆர்டி இப்போ நம்ம இது பார்க்கும் போது எஸ்பெஷலா நம்ம டெக்ஸ்ட் புக் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப டூ மச் இன்ஃபர்மேஷன் ஓரியன்டா இருக்கிறது. அது வந்து என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து ஒரு சயின்ஸ் கான்செப்டை வந்து சயின்ஸ் பேசிக்கலி நம்ம சயின்ஸுங்கிறது பிசிக்ஸுங்கிறதோ இல்லை கெமிஸ்ட்ரிங்கிறது மேத்தமெட்டிக் ஒரு அப்சாக்ஷன் சயின்ஸ் தான், ஒரு ஒரு லெவலுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன்ல இருந்து அப்சாக்ஷன் ஆகும், அந்த அப்சாக்ஷன் வந்து ஒரு ஒரு ஏஜிங் ஒரு ஒரு மாதிரி. இப்போ ஒரு ஒரு சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 1+2=3ங்கிறது வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டூடெண்ட் புரியும், ஆனால் பட் x+y=z கொஞ்சம் லேட்டரான ஸ்டேஜில் புரியுற அது ஒரு கான்செப்ட் அப்சாக்ஷன். ஸோ அப்போ நம்ம சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த வயசுல வந்து இந்த விஷயங்கள் அவனுக்கு புரியுமா அப்படின்ற ஒரு எந்த ஒரு அடிப்படையான ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் அந்த பெடகாஜி இல்லாமல் அந்த ஒரு சைக்காலஜிக்கல்
எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் நிறைய கான்செப்ட் வந்து ரொம்ப ஏலியராகவே டம்ப் பண்ணி அது என்சிஎல்டி தான் தப்பு பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது தப்பு பண்ணதால நம்ம என்னாலும் நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக் நம்ம வந்து தெரிஞ்சு தெரியாமலோ அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூட அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸபிள் சுச்சுவேஷன் நமக்கு வந்துருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து மாணவர்கள் வயசில் வந்து புரிஞ்சிக்க முடியலன்னா உண்மையிலே நிறைய நான் என்னால் வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நிறைய கான்செப்ட் வந்து உண்மையிலேயே வந்து அந்த வயசில் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப லேட்டராக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கனடா டெக்ஸ்ட் புக்கை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்சிஆர்டியில் இருக்கிற அந்த சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45% மட்டும் தான் அவன் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கான். அவன் இஜ் ஆஃப் அந்த 12th ஸ்டாண்டர்ட் சொல்கிறான் அந்த ஏஜில் அவன் படிக்கக்கூடிய கண்டென்ட்டுங்கிறது முழுக்க முழுக்க வந்து ஒரு 45% ஆஃப் த என்சிஆர்டி சிலபஸ். அப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுடைய இது வந்து அந்த பையன் சொன்ன மாதிரி இன்கொயரி பேஸ்டான ரைட்டிங்காக இருக்குது. ஸோ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா அந்த இன்கொயரி பேஸ் அந்த பையன் சொன்னால் பார்த்தீங்களா ஒரு மாமலை அவங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலையிலேருந்து இல்லாமல் அந்த இன்கொயரி பேஸ்டு ரைட்டிங்கை வந்து நம்மளால் எழுத முடியல. நாங்களும் நான் இருந்ததுனால நானும் ட்ரை பண்ண பட்டானா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணாது ஒரு ஒரு ஃபியூடலிஸ்டிக்காக நம்ம வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி எழுதக்கூடாது, இதை வந்து இட் ஹாஸ் பீன் எல்லாம் பேசிவில் எழுதுங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயந்தான் வந்து ஒரு மாணவர் பருவத்தில் வந்து அவனுக்கு புரிஞ்சிக்க முடியாத விஷயமா நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து இந்த ஒரு அறிவுறையாக நம்ம வந்து மார்க் நோக்கி ஓடுறது, சமூகம் நம்மளை வந்து புஷ் பண்ணுறது, இந்த இது முடிக்கணும் அது முடிக்கணும் அதை மார்க் எடுக்கணுங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கே வந்து அந்தந்த ஏஜுக்கான அந்த அப்ட்ராக்ட் எபிலிட்டி, ஓகே ஒரு பிளஸ் டூ பையனா இந்த அப்ட்ராக்ட் எபிலிட்டி இருக்கும், ஒரு 11th பையன் அந்த அப்ட்ராக்ஷன் எபிலிட்டி இருக்கும், 10th அந்த இது எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து கண்டமேனிக்கு வந்து டூ மச் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனை வந்து அப்ராப்ரியேட் ஏஜில் இல்லாமல் டம்ப் பண்ணுறது வந்து மிக முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் நான். ஒரு லீஃப் இருக்குது இல்லையா, ஒரு அதாவது ஒரு சின்ன வயசு பையன் ஒரு 2nd class பையன் 3rd class பையன் என்ன பண்ணுவான், கோ எஜுகேஷன் படிப்பான். ஸோ அவனு பார்க்கும் போது பக்கத்துல ஒரு ஃப்ளவர் இருக்கும், அந்த ஃப்ளவர் எடுத்து இந்த லீஃப் ஒட்டி வச்சு பக்கத்து இருக்க பொண்ணு கிட்ட கொடுத்தானா அஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் டோக்கன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்தானா, அவன் 6th standard டெக்ஸ்ட் புக்ல ஃப்ளவர் பத்தி படிக்கும் போது இந்த பையன் நம்ம பையன் என்ன பண்ணுவான் ஃப்ளவர் பத்தியே ஃபோக்கஸ்டா இருப்பான். ஸோ ஒரு சின்ன எமோஷன்ல ஆரம்பிச்சது ஃப்ளவர் பத்தியே ஃபோக்கஸ்டா இருக்கிறதுல ஒரு என்ன சொல்றது சயின்டிபிக் திங்கிங்கா மாதிரி ஹீல் அல்டிமேட்லி என்ன ஹீ கேன் மேக் அ நியூ டிஸ்கவரி. ஸோ ஒரு எமோஷனல் பேஸ்டா ஒரு டிஸ்கவரியா ஆகிடும். ஸோ நேச்சர்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டா இது எல்லாமே அதாவது ஒரு ரேஸ்ல இல்லாம ஹீ கேன் லேர்ன் அட் இஸ் ஓன் பேஸ். ஸோ இதான் அந்த அப்ட்ராக்ஷன் பேஸ்ட் லேர்னிங்ல ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் நினைக்கிறேன். அதாவது என்னுடைய பேர் சிவகுமார், நான் மதுரையில வந்து ஆரம்பப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல நேற்று என்னால் அந்த இதில் போன செஷன்ல என்னால் கலந்துக்கிற முடியல, நான் எஃப்இல வாழ்க்கை தொடர் மூலமா அதை பார்த்துக்கிட்டேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய ஒரு விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அவங்க அதாவது இந்த அறிவியல் கல்வியோட நோக்கம் வந்து அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல்னு சொல்லிட்டு எல்லா புத்தகத்திலையும் முன்னாடி போடுறாங்க. ஆனா அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதா வந்து கட்டாயம் அறிவியல் கல்வி இருக்கிறது அந்த இதை வந்து இல்லை. அது அது என்ன முறையா இப்ப என்னுடைய பத்தா ஒரு 20 ஆண்டுகால பணி அனுபவத்துல வந்து நாங்க பாத்துக்கிட்டது நான் தெரிஞ்சுக்கிட்டதுலாம் என்ன அப்படின்னா மார்க் எடுக்கிறதை நோக்கி ஓடுறாங்க எல்லாரும். இப்ப நாங்களுமே டீச்சர்ஸுமே அதை நோக்கி தான் இருக்கேன். இப்ப என்னோட சில எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை என்னன்னா நான் 10th படிக்கும்போது 10th படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்லு எங்க இருக்குங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டோம். செல்லு எங்க இருக்கு செல்லு எங்க இருக்குன்னு ஒரு சாதாரண கேள்வி. செல்லு பயாலஜி புக்ல இருக்கும், செல்லு இப்படி நடந்தது இப்படி எல்லாம் இருக்குது, என்ன நடக்குது எதுக்காக இதெல்லாம் நடக்க ஆச்சரியமா இருக்குது. நான் இப்ப எங்க ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூல்ல நான் சில நேரம் ஒரு விஷயம் அறிவியல் கல்வியை கொஞ்சம் சுவாரஸ்யமா மாத்ததுக்காக என்ன சொன்னா பேய் இருக்கா இல்லையான்னு ஆரம்பிப்பேன்.
அப்போ பேய் இருக்கு அப்படின்னா அது ஏதாவது சாப்பிடணும், அது வந்து தன்னோட கழிவை வந்து எங்கேயாவது போடணும், நீ பாத்திருக்கிறியா பேயோட ஆடு மாட கழிவை பார்த்த மாதிரி பேயோட கழிவை பாத்திருக்கீங்கன்னா இப்படி அந்த கிளாஸ் வந்து ரொம்ப நேரம் இழுத்து போய்கிட்டே இருக்கும் அப்படி லாஜிக்கா கொண்டு. ஆனா இதுக்கெல்லாம் வந்து அந்த பாடத்திட்டத்துல நேரம் இருக்காங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம படிக்க வைக்கணும், மார்க் எடுக்கணும், அந்த அதுக்குள்ள அந்த சார் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப சத்தியமான உண்மை. அப்படி புத்தகம் வந்து ஏதோ போட்டி தேர்வுக்கு தயார், அவர் உதயச்சந்திரன் சொன்னாரு போன தடவை போட்டி தேர்வுல வந்து தமிழக மாணவர்கள் வந்து கம்மியா இருக்காங்க, அவர் என்ன நல்ல நோக்கத்துல சொன்னாலும் சரி, ஆனா அது வந்து உண்மையிலே தவறான, நம்மளை போட்டி தேர்வுக்கு தயார் பண்றவங்களா வந்து இந்த பாட புத்தகம் நம்மளை மாத்தி, இப்ப எஜுகேஷனே வந்து போட்டி தேர்வுக்கு தயாராகுது அல்லது போட்டி தேர்வுல ஜெயிக்கிறது அப்படிங்கறத மாறி இருக்குமோங்கிற மாறி மாத்தப்பட்டிருக்கு. ரொம்ப கவலையா இருக்குது இந்த அறிவியல் மனப்பான்மை வந்து இது வளரணும். அதுவும் இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை எல்லாம் வந்து சாதாரண ஒரு வாட்ஸ்அப்ல இந்த பொருளை எல்லாம் கூட ஒரு அதை அனலைஸ் பண்றது கூட நம்ம வந்து பெரிய பெரிய விஷயங்கள் தேவைப்படுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது அந்த அந்த ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இன்னொன்னு ஒரு முக்கியமான இது, சார் சொன்ன மாதிரி பாடத்திட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. நீங்க நான் எனக்கு எனக்கு என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நான் டென்த் படிக்கும்போது அசம பக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான வாய்ப்பாடு எனக்கு மறந்து போச்சு பரீட்சையில நைன்த் படிக்கும் போது. நான் என்ன பண்ணியிருக்கேன், பேப்பரை வந்து வாங்கிக்கிட்டு அசம பக்க முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு வந்து டெரிவ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு அஞ்சு பக்கத்துக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எங்க மேத்ஸ் டீச்சர் நல்ல டீச்சர், அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூத்திரத்தை படிக்காம அஞ்சு பக்கத்தை நீ வேஸ்ட் பண்ணிருக்கடா அப்படின்னாங்க. ஆனா நான் அந்த பேப்பரை நான் அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எனக்கு தெரிஞ்ச முக்கோணத்தோட பரப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அசம பக்க முக்கோணத்தோட சூத்திரத்தை வந்து நான் கண்டுபிடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா பிற்காலத்துலதான் நான் டிஜிட்டல் படிக்கும்போது எனக்கு அந்த விஷயம் புரிஞ்சுது. கண்டறி முறையில வந்து இப்ப கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பையன் கண்டிப்பா வந்து அந்த விஷயத்த வந்து கண்டறியதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அந்த மாயிலை வச்சு ஒரு மாணவர் சொன்ன விஷயம்லாம் அதுதான் ரொம்ப உண்மையிலேயே நல்லா இருந்தது. சார் பிரபாகர் சார் சொன்னது வந்து சத்தியமான வார்த்தை தான், நாங்க அனுதினமும் வந்து அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த பாடத்திட்டங்களை வந்து நல்லா கொஞ்சம் குறைச்சி தெரிஞ்சுக்கிறத வந்து ரொம்ப சூழ்நிலையில இருந்தும் நல்லா அதை அறிவியல் மனப்பான்மை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தும் நம்ம ஆசிரியர்களுக்கு வந்து கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சா அந்த ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிளே பண்ணுவாங்க. பாடத்திட்டத்திலேருந்து அவங்க கொஞ்சம் விடுபடணும், மார்க்ல இருந்து விடுபடணும், மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் அப்பந்தான். ரொம்ப நன்றிங்க சார். கார்த்திகேயன் போனவாட்டி ஜார்ஜ் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டாரு. ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. அது என்னன்னா பேசிக்கா நம்மளது எல்லாம் ரோட் பேஸ்ட் லேர்னிங் தான் நம்ம இது இதுல மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாம் தானே எல்லாமே. அப்போ இது என்ன ஸ்டெம்ல வந்து அது இப்ப எல்லாம் அது ஆர்ட்ஸுக்கும் ரீடிங்க்கும் லேர்னிங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, ஸ்டீம்னும் ஸ்ட்ரீம்னு எல்லாம் சொல்லிட்டு. அப்ப இருந்தாலும் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வந்து ஸ்டெம் பேஸ்டாவே சிலபஸ் வந்து ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் ஏதோ இங்க கூகுள்ல இங்க வாசிக்கிறது இன்ஃபர்மேஷன். அப்ப நிறைய இங்க யாரோ ஒரு சார் வந்து டீச்சிங் சிலபஸ் புக் ப்ரிப்பரேஷன்ல இருந்திருக்காருன்னு சொல்ல கேள்விப்பட்டேன் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாரு கேக்குது. அப்ப இந்த ஸ்டெம் பேஸ்ட் அப்ரோச் வந்து நம்ம இந்த அகாடமிஷன்ஸ் சைட்ல இருந்து அந்த ஒரு ஸ்டெம்னு பேர் இருக்காது, வேற ஏதாவது பேர்ல இருக்குமா இருக்கும். அப்படி வந்து ஒரு ஆர்கனைஸ்ட், அதாவது நம்ம எஜுகேஷன் ஃபீல்ட்ல ஆர்கனைஸ் எப்படி இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் செய்யறாங்க ஓகே, அது இல்லாம சின்ன சின்ன பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் செய்யறாங்க. இல்லைன்னா ஸ்டேட் சிலபஸ் அப்படி ஏதாவது நம்ம சைட்ல இருந்து இப்போ சம்படி இன்வால்வ்ட் இன் புக் ப்ரிப்பரேஷன் சொன்னாங்க, டீச்சிங் ஃபேக்கல்ட்டில இருந்து யாராவது ஆன்சர் கொடுக்க முடியுமா? அவங்க அங்க இந்த இப்ப பேசினவங்க கொஞ்சம் ஒரு பார்ட் ஆன்சர் கொடுத்தாங்க. அதுக்கு சார் ஐ ஆல்சோ சம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜாயின் ஜஸ்ட் 20-25 மினிட்ஸ் லேட். ஓகே 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 சார், எல்லாரும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அவனே வந்து உங்களோட கருத்து சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்குன்றத நான் அவங்க ஓகே ஃபைன் 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 தட்ஸ் ஆல். ஸ்டெம் அப்ரோச்ங்கறது யாராவது எலாபரேட் பண்ணா நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியாது அத பத்தி. அதாவது ஜஸ்ட் ஒன் பாயிண்ட், இந்த ஸ்டெம் தேர் இஸ் நோ கிரேட் திங் இன் தட். சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அதுல என்ன அப்ரோச் இருக்கு? நம்ம வாட் வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஹவ் டு அப்ரோச் சயின்ஸ். இது மாதிரி இருக்கு சும்மா, இட் இஸ் எ மீனிங்லெஸ் டம் சோ யூ கேன் இக்னோர் இட். இட் இஸ் கனெக்டட் டு, தேர் இஸ் நோ ஸ்பெஷல் அப்ரோச் டிஸ்கவர்ட் பை ஸ்டெம். ஓகே, அதான் இட் இஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட் அண்ட் தட்ஸ் ஆல். தேர் இஸ் நோ there is nothing called a special approach of stem approach, nothing. We are trying to find out what is the approach for stem, to understand stem.
சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஓகே ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் அதாவது அவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டெம்ங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா அதெல்லாம் பெரிய பெரிய இந்த மல்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பயங்கரமான காசு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு செமஸ்டருக்கு நீங்க 3 lakhs கட்டணும் அதுல வந்து சும்மா அந்த ஸ்டெம்னு பேரை போட்டுக்கிட்டு கொஞ்சம் இப்படி இந்த மாண்டிசோர் எஜுகேஷன் சொல்லி காசு வாங்குற மாதிரி இது வந்து இப்போ இந்த அசோகா யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறான் ஸோ இதெல்லாமே வந்து ஒன்லி டு வெரி வெரி ஹை ஃபை ஸ்கூல்ஸ்ல இருக்கு அது விச் அது வந்து நார்மல் நடைமுறை உலகத்துக்கு வர்றதே இல்லை அதுவும் இப்படி சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு அது ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது There is nothing called a special approach. STEM approach அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. They just coined a word for teaching certain things and நீங்க சொன்ன மாதிரி அதை வச்சு காஸ் பண்றாங்க. காஸ் பண்றதுக்கு தான் அது ஒரு அப்ரோச்சா இருக்கலாம். ஏதோ அனாலிட்டிகல் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றது. How there is a something new STEM ல இருந்து என்ன அப்ரோச் இருக்க முடியும்? With that too including engineering technology for the schools level and college level எப்படி இருக்க முடியும்? சான்ஸ் இல்ல. Sir, school level, I did not face any difficulty. No, sir, from first itself, because for good teachers, Amanjalnale, enna theriyala, sir, but school level, science, I did BSc Physics and MSc Physics, sir. So, na padichadukkum, adu actually, liquid helium pathiyala, naanga padichom, sir. Adu vandu, practically, we didn't know anything about it, sir. So, adu chumma vandu mug up panni, college level, da enak mug up pandra madri thonichu, sir. I studied in CBSE school only, followed NCERT books only. அது வந்து எனக்கு அந்த க்வெஸ்சன் பேப்பர் அந்த பேசிக்கலி த க்வெஸ்சன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் அவங்க வந்து ஐ வி யூஸ் டு சால்வ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சார் சோ அந்த ப்ராப்ளம்ஸ்ல பத்தி யோசிக்கும்போது அந்த ஒரு நிமிஷம் பகிரதி இப்ப நீங்க ஸ்கூல பத்தி பேசிட்டு இருக்கீங்க எஸ் சார் சோ வாட் ஐ அம் கம்பேரிங் தி ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஸ் எஸ் அது எனக்கு புரிஞ்சது இல்ல இப்ப நீங்க ஸ்கூல்ல NCERT சிலபஸ்ல நீங்க படிச்சத சொல்றீங்க ஆ எஸ் சார் சொல்லுங்க சார் சோ CBSE ஸ்கூல்ல வந்து we had this exam which is based on problems sir application and the end the questions மே வந்து we didn't have like expected ஆ எதுமே இருக்காது சார் எல்லாமே வந்து most of the problems will be like based on applications of what we learned sir so unless and until we have understood the concept thoroughly we cannot score well in the exam so and the examination point of view நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆ இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி examination conduct பண்ணதனால we rose to that level sir so I think most of the students would have done that I don't know I didn't have difficulty but college level la vandha I didn't have that type of exam sir so whatever ipo avanga edha theory edha or porous plug experiment patti eludhna they will just at the syllabus la irukna adhe dhaan vandu discuss or write a short note on appadi vandhudhu sir so nam enak vandu college level la I didn't have a chance to analyze the things mainly because exam did not force that sir because nama normally vandu we might not learn automatically on our own sir so we'll be like playful like that so and the examination was forcing us to learn more deeply so and the examination vandu BSc level MSc level la vandu it was not it was not having that application based approach sir or problems illa any application or out of box thinking adu direct ah ni concept vandu appadi eluda mudiyadhu you have to think about it and you have to answer critical thinking is required and the madri BSc MSc level la kondu vanda nalla irukum sir examinations la so that that will force us to learn the concepts better and think about the concepts more that's all sir thank you sir sir na arun pesenga madri la irundhu solunga so enoda per vandu arun sir na vandu MSc physics mudichiruken sir so na oru chinna oru vishayam utta add pannanum na nenikiren idhula so science kattukkuradhukkuri oru ஒரு இன்னும் ஒரு பெரிய டிராபேக்கை நான் இதை பார்க்குறேன் நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள்ல குறிப்பாக வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் நான் படித்தேன் அதில் அந்த நம்ம சயின்ஸை படிக்கும்போது குறிப்பாக வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் மொழி தமிழாக்கம் பண்ணக்கூடிய அந்த அறிவியல் மொழின்றது கிட்டத்தட்ட நான் அப்சர்வ் பண்ண விதத்தில் வந்து 80% மாணவர்கள் வந்து அந்த அறிவியல் மொழி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஏன்னா அந்த அறிவியல் மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதையுமே வந்து அவங்க தினசரி வாழ்க்கையில் வந்து பிரயோகிக்கவே கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் அந்த மொழி வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்கும் அதை கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து ஒரு மனப்பாடம் பண்ணி தான் எழுத முடியுது தவிர வந்து அந்த வார்த்தைகளுக்கான உண்மையான அர்த்தத்தை வந்து அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல அது தமிழ்லையாக இருக்கட்டும் ஏன் இங்கிலீஷ்லேயும் கூட அதே மாதிரி நிலைமை தான் இருக்குது ஸோ அப்போ அந்த அறிவியல் மொழியை வந்து என்ன மாதிரியான அதை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா எதுக்காக கேட்குறோன்னா இப்போ குறிப்பாலாம் அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் படிக்கும்போது வந்து அது அந்த சில வார்த்தைகள்லாம் இப்போ கூட ஞாபகம் வர மாட்டேங்குது முடியிட்டேன் உதாரணத்துக்கு சொல்லணும் அந்த இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னு இருக்கும் அதில் தமிழாக்கம் பண்ணியிருப்பாங்க புரட்டும் பெருக்கி புரட்டலற்ற பெருக்கி அப்படின்னு ஸோ அப்போ
அந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம். ஸோ அதை வந்து திடீர்னு வந்து ஒரு சப்ஜெக்டில் பாடமாக வருது. அப்போ அந்த மொழி அப்போ அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்ல வரேன் சார். ஸோ இது ஒரு விஷயமா நான் இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன் சார். அதாவது அருண், நீங்க சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா, நடைமுறை நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி மொழிபெயர்க்கப்படலாம். அது மொழிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் நம்ம எஸ்பெஷலா இந்தியா கான்டெக்ட்ல வந்து அறிவியல் ஆர்ட் ஆஃப் டூயிங் சயின்ஸ் எல்லாம் மோர் இன்கொயரி அந்த காக்னேட்டிவ் நீங்க சொன்ன மாதிரி காக்னேட்டிவ் திங்கிங் வந்து மொழியை வந்து மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதாவது நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு 500,000 மாணவர்கள் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறாங்கன்னா அதில் 3.5 லட்சம் பேர் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்க இந்த இந்த டெக்ஸ்ட் புக்கை. மீதி 1.5 லட்சம் பேர் தான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவர் சொன்ன மாதிரி இப்போ இந்த மொழி பிரச்சனை, அதாவது இந்த ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழில் எழுதுறதுக்கான சிக்கல் இருந்துச்சு, அது வந்து உண்மைதான் அது. ஆனால் இந்த தடவை வந்து நம்ம இந்த இப்போ ப்ரெசன்ட் டெக்ஸ்ட் புக்கில் வந்து சின்ன சின்ன நிறைய இடங்கள் நம்ம வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து பயன்பாட்டில் இல்லாத சில சொற்கள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து பயன்பாட்டில் உள்ள அது தமிழ் இல்லைன்னா கூட அது வடமொழி சொல்ல இருந்தால் கூட நம்ம வந்து வட அதை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க இது அடியபாட்டிக் ப்ராசஸ் நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சிருக்கோம். அதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து வெப்ப உள்ளீடற்ற நிகழ்வுன்னு இது வரைக்கும் பயன்படுத்தியிருந்தாங்க. வெப்ப ஸோ உள்ளீடற்றங்கிறதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில பெருசா அதை வந்து மாணவர்கள் பயன்படுத்திருக்க மாட்டாங்க, இல்லை கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளீடற்றங்கிறது தமிழ் சொல் அது. ஆனால் இப்போ நம்ம சரி பயன்பாட்டில் வரணுங்கிறது என்ன பண்ணோம்னா இப்போ அடியபாட்டிக் ப்ராசஸ்ங்கிறது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது, அவ்வளோதான், உள்ளே போது வெளியிலேயும் வராது. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா வெப்ப பரிமாற்றம் இல்லை நிகழ்வுன்னு மாற்றிருக்கோம். ஸோ பரிமாற்றங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து ஒரு கொஞ்சம் புழக்கத்தில் ஓரளவுக்கு அங்கே கேட்டிருப்பாங்க. உள்ளீடற்றங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக அதிகமாக பயன்பாட்டில் இருந்திருக்காது. ஸோ அதே மாதிரி இப்போ ஐசோ தெர்மல் ப்ராசஸ் இந்த நிறைய இதில் வந்து நம்ம இந்த தடவை வந்து இந்த டெக்ஸ்ட் புக் இதில் வந்து நிறைய மொழி அந்த சொற்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பயன்பாட்டில் இருக்கிற சொல்ல நம்ம மாற்றிருக்கோம். அது ஒரு விஷயம். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அது இந்த இடத்துல கொஞ்சம் சில பாசிட்டிவாக சில விஷயங்கள் பண்ணியிருக்குங்கிறத பிளேஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ப்ரொஃபஸர். இதை பற்றி நம்ம ஆக்சுவலாக தனி ஒரு செப்பரேட் டிஸ்கஷன் கூட பண்ணலாம், ஏன்னா அதை பற்றி இருக்கு. பட் இதில் நான் என்னுடைய இதில் வந்து ஒரு பார்வை எனக்கு இருக்கு. என்னன்னா வந்து உலகத்தில் எந்த செழுமையான மொழியும் அது என்ன செஞ்சிருக்குன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் சமமான வார்த்தையை அது கண்டுபிடிக்கல, அப்படியே அடாப்ட் பண்ணியிருக்கு. அந்த மொழிகள் தான் வந்து மிக அதிகமாக வளர்ந்துருக்கு. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ஒரு பியூரிட்டன் மைண்டு வந்து அதுக்கு மிகப்பெரிய தடையா வந்து இருக்கிறத நான் பார்க்குறேன். இல்லை ப்ரொஃபஸர், சார் இல்லை நான் என்ன சொல்றேன்னா அடியபயோட்டிக்னாலுமே ஆங்கிலத்தில் வந்து அது அடியபயோட்டிக் தான். ஸோ நம்ம அடியபயோட்டிக்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாங்கிறது என்னுடைய கருத்து. எதுக்காக நான் சொல்கிறேன்னா பின்னாடி எதிர்காலத்தில் பிள்ளைங்க படிக்கும் பொழுதும் அவங்களுக்கு என்ன உண்டாகாது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் வேர்ட்ஸில் வந்து சிக்கலே வந்து உண்டாகாது. எங்கெல்லாம் முடியுமோ வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டில் எந்த இடத்துல அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டுச்சோ அதை அப்படியே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம அதை பற்றி அடுத்து நம்ம என்ன செய்வோம் ப்ரொஃபஸர், இன்னொரு செஷனில் செப்பரேட்டாக கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம அதை பேசலாம் ப்ரொஃபஸர். சொல்லுங்க சக்தி. சார் ஆக்சுவலாக நான் டென்த்து வந்து YWCA மெட்ரிகுலேஷன்ஸ்க்குள்ளே பண்ணேன். நீங்கள் வாவுசி பார்க்குறதுக்கு ஃபைனல் என்னுடைய ஒரு விஷயம் எங்களை எனக்கு கேட்கல, நீங்கள் கொஞ்சம் திருப்பி ஒரு தடவை சொல்லலாமா? சார் ஆக்சுவலாக நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன், இங்கே YWCA மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் பண்ணேன் நான் டென்த்து டுவெல்த் எல்லாமே. ஓகே. ஆக்சுவலாக நான் அங்கே டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்து திருப்பி அதில் ஜாயின் ஆனேன். ஆனால் என்னோட மார்க் கம்மியாக இருந்ததுனால அவங்க என்ன நான் பிரின்சிபல் கிட்ட பேசும்போது அவர் ஃபர்ஸ்ட் நான் போய் கேட்டோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் வேணும் சார்னு கேட்டேன். சார் எனக்கு சயின்ஸ் பிடிக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் வேணும் சார்னு கேட்டேன். அவரு ஃபர்ஸ்ட் நானா தம்பி என்னார். அதுக்கப்புறம் அவருக்கு திருப்பி நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டப்போ ஓகே தம்பி நீ வந்து நான் 8th, 9th, 10th சார் மூணு வருஷமும் நான் என்னோட சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டு இதெல்லாமே அவரும் பார்த்துருக்காரு. அது இல்லாமல் நிறையா டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் சயின்ஸ் எக்ஸ்போ இந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு இருந்தேன்.
நான் வந்து கிளாஸ் இருந்ததை விட இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸ்போ அட்டன் பண்றது தான் ஜாஸ்தி. ஆனா எனக்கு வந்து மேக்ஸ்ல கம்மியா இருந்துச்சு மார்க்கு. சயின்ஸ்ல வந்து ஆவரேஜ் கூட கொஞ்சம் ஜாஸ்தி சார். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் என் மேல கொடுத்த ஒரே ஹோப்புனா, நீ சயின்ஸ் உனக்கு சயின்ஸ் பிடிக்குது ஓகே, மேக்ஸ் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டு அவர் எனக்கு ஃபஸ்ட் குரூப் போட்டு தந்துட்டார் சார். அவர் அடிக்கடி ஒன்று சொல்றார் சார், நம்ம ஏர்னிங்ஸ் எப்பவுமே நம்ம ஸ்கில்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த குரூப் போட்டு தந்தார் சார். ஓகே, அதனால நான் எனக்கு சயின்ஸ் கிடைச்சி நான் இப்போ எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். எம்எஸ்சி என்ன படிக்கிறீங்க? எம்எஸ்சி எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ். எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்க? ஓகே ஓகே. ஆமா சார். ஆனா இப்போ நான் எம்எஸ்சி தான் சார். எம்எஸ்சில ஆக்சுவலா எனக்கு வைவா செமஸ்டர் ப்ராக்டிகல் வைவா நடந்துச்சு. ஓகே, செமஸ்டர் வைவா நடந்துச்சு. நாங்க வந்து இவ்வளவு நாள் எங்களை போட்டு இது பண்ணுவா இது பண்ணுவா அவ்வளவு கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தங்க. ஆனா எம்எஸ்சி வைவா அன்னைக்கு இவருக்கு வந்து நாங்க இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்றோம், ப்ரெசென்ட் பண்ணி இங்க ஹார்ட்வேர் கூட அவங்க பார்க்க ஓகே தம்பி முடிஞ்சுன்னு போயிட்டாங்க. ஓஹோ, அவங்க இதுல நாம எப்படி சார் சயின்டிபிக் அப்ரோச் கொண்டு வர்றது? அதாவது ஃபைனல் லைவ் ஆகு அவங்களே அவ்வளோ கியூரியாசிட்டி இல்லை சார், ஒரு புது இன்புட்டே தரது இல்லை. எல்லாமே அவங்க ஒரு சிலபஸ் எடுக்கிறாங்க, அந்த சிலபஸ் ஓரியன்டா அவங்க ப்ரொஃபஷனல் ஆகிறாங்க, அந்த சிலபஸ்ல எங்களை என்ன எங்களை வந்து பிளாக் பண்றாங்க. அதை மிஞ்சி நாங்கள் ஏதாவது கேட்க போனா ஓகே தம்பி நீ ஓகேடா நீயே போய் ஏதாவது நெட்ல பார்த்து எடுத்துட்டு வா சொல்லி கொடுன்றாங்க. ஒரு அது மட்டும் இல்லாம இப்ப நான் யூஜி வந்து ஒரு காலேஜ்ல பண்ணேன், நான் பிஜி வந்து ஒரு காலேஜ்ல பண்றேன்னா, நான் யூடியில ஒரு காலேஜ் அந்த அந்த சப்ஜெக்ட நான் படிச்சிட்டேன், பிஎல்சிங்கிற ஒரு சப்ஜெக்டா படிச்சிட்டேன், அது திருப்பி பிஜியில வந்து படிச்சேன், திருப்பி அதே சிலபஸ் தான் வருது. அதை நான் வந்து 6 மாசம் படித்தேன். அதுல அட்லீஸ்ட் அப்டேட்டா அதுல வந்து ஐஓடி இந்த மாதிரி நிறைய அப்டேட்டடா இருக்கான்னா அதுவும் இல்லை. அங்க என்ன படிச்சனோ அதே தான் சார் இங்கேயும். தேர் டீச்சர்ஸ் ஆர் வெரி ரொம்ப வந்து தியரட்டிக்கலி தேர் வெரி சேச்சுரேட்டட். அதாவது என்ன சொல்றது, தே ஹேவ் தே கேனாட் என்ன சொல்றது சொல்லாமான்னு தெரியல, தே ஆர் நாட் திங்கிங் லைக் சயின்டிஸ்ட். இப்போ டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்தா சயின்டிஸ்டோட ஒரு சயின்டிஸ்டோட இன்ஃபர்மேஷனை ஒரு ஓரத்தில் ஒரு டெக்ஸ்ட் புக்கில் போட்டிருப்பாங்க, அதுவும் அது அவரோட வாழ்க்கை வளராளோட முடிச்சிருவாங்க. அது நம்ம என்ன சில நேரம் சிலபஸில் வராது, குவெஸ்டின் பேப்பரில் வராதுன்னு பார்க்க கூட மாட்டோம். ஸோ இப்போ இது மாதிரி இருக்கிறதுனால இந்த இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயோகெமிஸ்ட்ரியில் ஒரு சைக்கிள் படிக்கிறோன்னா இல்லையோ படிக்கிறோன்னா அந்த சைக்கிளை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க, அந்த சயின்டிஸ்டோட என்ன இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு, அது எப்படி அந்த யுரேக்கா மூமெண்ட் அவருக்கு எப்படி வந்துச்சு, இல்லைன்னா அந்த எவ்வளோ ஹார்ட்ஷிப் அவர் ஃபேஸ் பண்ணாரு அவர் ப்ரொஃபஷனல் வாழ்க்கையிலையும், அவர் பர்சனல் லைஃப்லையும் என்ன இழந்தார் இந்த ரிசர்ச் மூலமா, இல்லை என்ன கெயின் பண்ணாரு, அப்புறம் இது எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டா ஒரு சயின்டிஸ்ட் ஓரியன்ட் லேர்னிங்காகவே இருக்கும். ஸோ என்ன சொல்றது, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹீ ஸ்டார்ட் டு திங்க் லைக் அ சயின்டிஸ்ட். அதாவது இந்த இந்த சயின்டிஸ்ட் இப்போ மேரி கியூரின்னு எடுத்துக்கிட்டாலே ஷீ ஃபேஸ் மெனி டிஸ்கிரிமினேஷன் அது மாதிரிலாம் இருந்துச்சு, ரேசிசம் அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஹீல் பி இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியும் ஒரு திங்க் பண்ண ஆரம்பிப்பான், இந்த இன்ஸ்பிரேஷன் வருது, இந்த யுரேக்கா மூமெண்ட் இப்படிலாம் வருது. ஸோ அதாவது
இந்த லூயிஸ் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கவரி ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டால ஒரு இதை டிஸ்கவர் பண்ணணும்னா ஒன்லி டு தோஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் வர்த் இட் சச் ஆக்சிடென்ட்ஸ் வில் ஹேப்பன் அது மாதிரி லூயிஸ் பாஸ்டர் சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கணும்னா ஹி ஹஸ் டு பி ஃபுல்லி இன்னும் ஃப்ளட்டட் இன் தட் ஃபீல்ட் ஸோ அது மாதிரி இருக்கணும்னா ஒரு சயின்டிஸ்டாவே யோசிக்கணும் ஒரு சின்ன வயசுல இருந்து ஸோ அந்த சயின்டிஸ்டோட வரலாறு அப்புறம் அந்த எப்படி இது பண்ணாங்க ஒரு சைக்கிள் இருக்குல்ல அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அந்த சைக்கிள் படிக்காம இது சொல்லி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த சைக்கிள் அவனே ஒரு புது இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது இதா இருக்கும் தான் ஸோ இதான் என்னோட பாயிண்ட் தேங்க்யூ தேங்க்யூ விக்னேஷ் தேங்க்யூ லூயி பாஸ்டரை வந்து ரொம்ப அழகா கோட் பண்ணீங்க என்ன இங்க முக்கியமான விஷயம்னா நேற்றைய மாணவர்கள் இன்றைக்கு ஆசிரியர்கள் ரைட் ஆசிரியர்கள் வேற எங்கிருந்து வர்றதில்லை இதே மாணவர்கள் தான் ஆசிரியராக மாறிடுறாங்க இந்த ஆசிரியர்கள் தான் மறுபடியும் மாணவர்களை உருவாக்குறாங்க இந்த மாணவர்கள்ட்ட தான் மறுபடியும் ஆசிரியர்கள் இருக்காங்க அப்போ அதனால நம்ம ஹோலாக அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது இந்த சிஸ்டத்தில் வந்து எவ்ரிபடி டீச்சர்ஸாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எப்படி அறிவியலை வந்து ஒரு கலையாக கற்பது எவ்வாறு அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கு தேங்க்யூ கார்த்திக் நீங்கள் பேச விரும்புகிறீங்களா கார்த்திக் என் எனக்கு தெரியவே இல்ல ஆனால் சரி ஓகே எல்லாமே வந்துட்டு என்னன்னா டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு இல்லவே இல்லை ஒரு ஒரு நைன்த் ஒரு எயித் வரைக்கும் கூட அந்த மாதிரி ஒரு டீச் ஒரு சம் ஏஜ் வரைக்கும் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் இன்ட்ராக்ஷன் நடக்கவே மாட்டேங்குது அது ஒரு மைனஸாக இருக்கலாம் எஜுகேஷனில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் அதுக்கப்புறம் நைன்த்லேருந்து எஜுகேஷனோட ஸ்டாண்டர்டே வேற மாதிரி இருக்கு ஏன்னா நைன்த்லேருந்து ஒரு ஹைஸ்கூல் டீச்சிங் ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நான் ஃபீல் பண்றேன்னா எஜுகேஷன் மஸ்ட் பி வந்துட்டு ஒரு நான் வந்துட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஸோ வந்துட்டு என்னன்னா எஜுகேஷன் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக படிக்கணும் ரொம்ப ஜாலியாக படிக்கணும்னா அப்போ டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் கிளாஸில் வந்துட்டு சைலண்ட்டுன்னு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் யார் வந்துட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறாங்கன்னா பேசுகிற மாதிரி கிளாஸில் சைலண்ட் கிளாஸில் சைலண்ட்டாக இருக்கிறவங்க விட நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ண தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லைன்னா நம்ம பைஜூஸ் கிளாஸ் இல்ல மாதிரி ஆன்லைன் கிளாஸை கூட கத்துக்கலாம் நம்ம எதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கே போறோம்னா நம்ம வந்துட்டு இன்னொருத்தர் கூட பேசுறதுக்கு நல்லா பழகிறதுக்கு ஆனா ஸ்கூல் வந்துட்டு நான் வந்துட்டு படிச்சது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் அங்க வந்துட்டு எந்த டீச்சர் வந்தாலும் சைலண்டா தான் கிளாஸ் நடக்குது அது ஏன் வந்துட்டு சைலண்டாக தான் கிளாஸ் நடக்கும் அதுக்கப்புறம் க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு அவ்வளோ யாருமே அவ்வளோ கேட்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் வந்துட்டு இது வந்துட்டு அவ்வளோ இன்ட்ராக்ஷன் நடக்காது அண்ட் போக போக அதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த்து இது அதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த் காலேஜ் இதெல்லாம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கு புரிஞ்சுக்கிறது படிக்கிறதுக்கு என்னால் மற்ற சப்ஜெக்ட்ஸ் என்னால் பயாலஜி ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஆனால் புரிஞ்சிக்க முடியாத வந்துட்டு மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஆனாலும் என்னென்னா தெரிய தெரியாமல் நானும் ஃபிசிக்ஸ் எடுத்துட்டேன் ஸோ வந்துட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் அவங்க என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் என்னால் புரிஞ்சிக்க முடியல கார்த்திக் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க காஞ்சிபுரம் ஓகே 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 காஞ்சிபுரம் என்ன காலேஜ் நீங்கள் காலேஜ் யுஜி யுஜி ஒரு காலேஜ்ல படிச்சேன் பிஜி வேற காலேஜ்ல படிச்சேன் அந்த காலேஜ் பேர் சொல்லுங்களேன் யுஜி வந்துட்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சேன் ஓ எம்சிசி பிஜி வந்துட்டு இது டிஜி வைஷ்ணவ் காலேஜ்
சார் ஆக்சுவலி நான் வந்து யூஜியில் வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேங்க சார். என்னென்னா இப்போ வந்து ஒரே சப்ஜெக்டை ரெண்டு ஸ்டாஃப்ஸ் எடுப்பாங்க சார். அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒருத்தர் எடுப்பாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து ஒருத்தர் எடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சிலபஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்தால் தான் செகண்ட் ஹாஃப் புரியும், ஆனால் அவங்க பேரலெலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்டில் நடத்தாதங்காட்டி அந்த தேர்ட் லெசனும் வந்து புரியாது. ஸோ இது வந்து டோட்டலாக அந்த சப்ஜெக்டவே வந்து லைக் கொலாப்ஸ் பண்ணிடுது சார். ஃபர்ஸ்ட் லெசனும் புரியாமல் தேர்ட் லெசனும் புரியாமல் எனக்கு ஃபைனலாக அது எதுவுமே தெரியாமல் இருக்குது சார். நீங்கள் எந்த எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஸ்வாதிகா? சார் நான் இப்போ வந்து கோபிச்செட்டிப்பாளையம் சார், படிக்கிறது சென்னை எஸ்ஆர்எம் சார், எம்எஸ்சி. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸ்வாதிகா. ஓகே நவு ப்ரொஃபஸர் சாந்தி மே பேச பாயிண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ சார். வெங்கடேஷன் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் அட்டன் பண்ணல, எனக்கு இப்போதான் லிங்க் ப்ரொஃபஸர் அமிர்தராஜ் சார் அனுப்பிச்சு வச்சாரு, அதனால நான் இப்ப அட்டன் பண்ணிருக்கேன். இப்ப ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பேசுனதை நான் கேட்டேன். இப்ப ஸ்வாதிகா சொன்ன அந்த இதை நான் பாக்குறப்ப அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு பேப்பரை வந்து ரெண்டு மூணு ஸ்டாஃப் ஹேண்டில் பண்றப்ப அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னொருத்தர் தேர்ட் இதை ஆரம்பிப்பாங்க, அதனால ஒரு கன்ஃபியூஷன் வரும் அங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ஒரு பேப்பர்னு எடுத்துட்டா எல்லா ஒரே ஸ்டாஃப் அதை ஹேண்டில் பண்ணா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரியக்கூடியதா இருக்கும். ஸோ அது வந்து நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் உணர்றேன். இன்னொரு காரியம், ஸ்கூல்ல நிறைய டெக்ஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுல ஒரு காரியத்தை நான் இப்ப நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இப்ப வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு, சயின்ஸ் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு, நிறைய நியூ நியூவா உள்ள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எப்ப சொல்லித்தர்றது? இப்ப திடீர்னு சிலபஸ் போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் சிலபஸ் மாத்துறோம், மாத்தும் போது இந்த நியூ உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு, அப்பதான் வந்து காம்படிட் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் போய் வெளியில. அவங்க கத்துக்காம போறப்ப ஒன்றும் பண்ண முடியாது, அதனால கத்துக்கிறதுக்காக நம்ம அதில் கொண்டு வைக்கிறோம். அப்போ அவங்க வந்து இதை இங்க வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஸ்கூல்ல இருந்தே அவங்க ஸ்டடி பண்ண வேண்டியதா இருக்குது, அதனாலதான் ஸ்கூல்ல வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டே போறாங்க. அப்படிதான் நான் திங்க் பண்றேன். என்னுடைய வே ஆஃப் இது வந்து என்ன அப்படின்னா, இப்ப ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற. அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இப்போ வந்து கம்ப்யூட்டர் இன்டர்நெட் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க நிறைய தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம புதுசையும் உள்ள கொண்டு போக வேண்டியதா இருக்கிறதுனால அந்த முதல்ல கான்செப்ட் எல்லாம் அவங்க ஸ்கூல்லயே படிச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு. அதனாலதான் அங்க வந்து இப்ப லேசன் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் பிசிக்ஸ்லாம், லேசர்ல அவங்க வந்து நிறைய கத்துட்டு வந்துடுறாங்க ஸ்கூல்லயே. முதல்ல அந்த மாதிரி கிடையாது, அங்க படிச்சுலாம் அப்படி கிடையாது, இப்ப அப்படி இல்லை, அவங்க ஸ்கூல்லயே நிறைய படிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்ப இங்க வரும்போது நாங்க புதுசா ஏதாவது இப்ப என்ன இருக்கு அப்படிங்கிற பார்த்தா அதை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் ஸ்கூல்ல வந்து நிறைய டெக்ஸ்ட் வந்ததுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொரு இது என்ன அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எப்படி டீச் பண்றதுன்னு, ஏன்னா நான் ஒரு முடிச்ச உடனேயும் அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்பேன். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதி கொடுப்பாங்க. அப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டிக்ஸ்ல ஒன்னு ஒரு சாதாரண லென்ஸ் தான், அந்த லென்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய என்ஜின்ஸ் டீசல் என்ஜின் இதெல்லாம் நாங்க நடத்துவோம் தெர்மோடைனமிக்ஸ்ல. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அவன் எழுதியிருந்தான், என்ன எழுதியிருந்தான்னா, அதாவது இப்பதான் நான் வந்து சயின்ஸுங்கிறத ப்ராக்டிக்கல் வேர்ல வச்சு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தான். இந்த தின் பிலிம்ஸ் இதெல்லாம் நடத்துறப்ப அவன் சொல்லியிருந்தான் என்ன அப்படின்னா, அதாவது ரோட்ல வந்து இருக்கக்கூடிய மழை பெஞ்சுன்னா அது மேல ஒரு ஆயில் விழுந்துருச்சுன்னா அதுல பாத்தீங்கன்னா நீங்க கலர்ஸ் பாக்கலாம் அப்படிங்கும்போது இதுதான் தின் பிலிம்ங்கிறது அப்படின்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் இப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் இத அப்படிங்கிறாங்க. ஸோ ஒருவேளை வந்து அவங்களுடைய அவங்க நாலேஜ் கெயின் பண்றக்கூடிய ஏஜ் வந்து இந்த ஏஜ் வந்த பின்னாடி அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியுமா இருக்கும். அந்த ஸ்கூல் லெவல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி நாலேஜ் கெயின் பண்ணக்கூடியது இல்லாம இருக்கலாம், ஏன்னா அர்பனும் ரூரலும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க வர பேக்ரவுண்ட் வேறையா இருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மேல ஒரே மாதிரி கிடையாது, அதனால யாரையும் நம்ம இங்க பிளேம் பண்ண முடியாது. அவங்களால ஒன்னு புரிஞ்சுக்க முடியும், ஒரு சில நேரம் ஒன்னு புரிஞ்சிக்க முடியாம இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து இருக்குது. இப்ப ஸ்டாஃப்ஸ் இப்ப நான் என்ன தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் நடத்துறப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதாவது சயின்டிஸ்டோட லைஃப பத்தி சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நான் யூஸ்வலா அப்படிதான் நடத்துறது வழக்கம். இப்ப உன்னை எடுத்த ஒன்னு ஸ்டடி பண்ண போறோம்னா அதை வந்து யார் கண்டுபிடிச்சா, அவங்க எந்த சூழ்நிலையில வந்தாங்க, அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி என்ன, அவங்க சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க. இப்ப ஐன்ஸ்டீன் எடுத்துட்டு அவர் வந்து சின்னதுல வந்து ரொம்ப டல் ஹெட்டட் தான், அதாவது அவர் ரொம்ப இது கிடையாது.
பின்னாடி வரும்போதுதான் அவர் வந்து மேக்ஸ் அந்த மாதிரி இப்படி வந்து அவர் ஆரம்பிச்சிருக்க ஹோல் ஹிஸ்டரி படிக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதுல ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ எல்லாத்தையும் திங்க் பண்ணி திங்க் பண்ணி தான் ஸ்டாஃப் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துறதுல ட்ரை பண்றாங்க. இன்னொன்னு ஓவர்லோடுன்னு வர்றப்ப அவங்க வந்து அவங்களால வந்து இன்ட்ராக்ஷன் கொடுக்க முடியாம கூட இருக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம திங்க் பண்ண வேண்டியது, ஸ்டூடெண்ட்ஸ் சைடும் திங்க் பண்ண வேண்டியது இருக்கு, டீச்சர்ஸ் சைடும் நம்ம திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒன்னே ஒன்னு என்னன்னா அப்ளிகேஷன் நிறைய வச்சோம்னா, இப்ப நான் அதிகமா என்ன பண்ணுவேன்னா லென்ஸ் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது என்ன சொன்ன கேமரால பயன்படுத்துறோம். ஸோ அந்த கேமரால நம்ம பயன்படுத்துறப்ப நம்ம எடுக்கிற போட்டோ வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கணும், இமேஜ் பிளர்டா இருக்க கூடாது. அப்ப ஏன் பிளர்டா வருது, அப்ப அந்த லென்ஸ்ல வந்து என்னென்ன ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது, ஸோ வாட் இஸ் அபிரேஷன் அப்படி கொண்டு போ, அப்படி கொண்டு போய் இதை எங்க அப்ளை பண்றோம், ஏன் இதெல்லாம் டிஃபெக்ட் வருது, இப்படி கொஞ்சம் நம்ம இப்ப டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதையும் அதோட அப்ளிகேஷனையும் அதோட எரர்ஸையும் இதெல்லாம் சேர்ந்து சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருது, அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால அந்த வேல நம்ம கொண்டு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிறைய ஆசிரியர்கள் நிறைய மாணவர்கள் கருத்து சொல்றாங்க. நம்ம ஆனா இது எசென்சியலா நம்ம என்ன சென்டர் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாமே இன்றைய கல்வியில நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்லை, 500 வருஷத்துக்கு முன்னாடியும் இல்லை. இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எழும்பி உருவாகி இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தோட சேர்த்து இதை வந்து நம்ம அசோசியேட் பண்ணி நம்ம இதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். உங்கள் அனைவரின் சார்பாக முனைவர் வெங்கடேசன் அவர்களை வந்து இந்த செஷனை கன்க்ளூட் பண்ணுமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி யுவராஜன். சாந்தி மேடம், நீங்கள் கரூர் இல்லையா, ஜிஎஸ்சி கரூர் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு, உங்க மாணவர்களை வர சொல்லுங்க. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். பேசிக்காக நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி இந்த டிஸ்கஷன் நடத்துது, பட் இந்த சொசைட்டி இன்னும் இதை போல் பல அறிவியல் கழகங்களும் இந்த அறிவியல் இன்றைக்கு எந்த நிலையில் வந்து பள்ளி கல்வி மற்றும் கல்லூரிகளில் போதிக்கப்படுது என்பதை பற்றி நன்றாக அறிந்து கொண்டு இது சரியில்லைன்னு தெரிஞ்சு இதை மாற்றுவதற்காக பல வழிமுறைகளை வந்து வலியுறுத்தி அரசாங்கத்துக்கிட்ட நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த செஷனில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து கேட்டு கேதர் பண்ணுறது. சில விஷயங்கள் நமக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் கூட புதிய அனுபவங்களும் புதிய பிரச்சனைகளும் வந்து நமக்கு கிடைக்கப்பெறும் பொழுது இதை வைத்து வந்து மேலும் எப்படி அறிவியலை வந்து பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி கூடத்தில் சொல்லி கொடுக்கணும் என்ற அந்த ஆஸ்பெக்டை கொள்கைகள் மூலமாக வரும்பொழுது அரசாங்கத்திலிருந்து பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி அதை ஆய்வு செய்து அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி பல இயக்கங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட அந்த கொரோனாவுக்காக கூட சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது விவாதத்தோடு இது பயனற்ற விவாதமாக போயிடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். ஸோ சில மாணவர்கள் சொன்ன மாதிரி வந்து சில பேருக்கு படிக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் எல்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணிங்க. இது பலருடைய அனுபவத்தினுடைய ஒரு சில துளிகளாக தான் நம்ம சாம்பிள்ஸாக எடுக்கலாம். பட் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா முழுக்க இது பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தேவையற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஓவர்லோட் பண்ணுறது, இதன் மூலமாக மாணவர்களுக்கு அது போய் சேருமா சேராதா என்பதை பற்றி கவலைப்படாமல் மேலிருந்து திணிக்கக்கூடிய அதிகார முறை என்பது, கடைசியில் வந்து ஆசிரியர்களும் மாணவர்களுமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து இதை போராடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷனில் போடுறாங்க. ஆசிரியர்களுக்கும் சுமை, ஆசிரியர்களுக்கும் கஷ்டம், மாணவர்களுக்கும் அதை தெரியாது. மொத்தத்தில் அந்த அறிவியல் என்ற வார்த்தை அதனுடைய பொருளை இழந்து அது புத்தகங்களில் இருப்பது தான் அறிவியல் என்று சுருங்கி அதுவும் வந்து சுமையாக மாறி அதுவும் புரியாமல் இது வந்து நமக்கு ஒத்து வராதுன்னோ அல்லது வந்து சில பேர் வந்து அது முன்பே யோகராஜன் சொன்னது போல் சில மாணவர்கள் அது எப்படியோ வந்து அது படிச்சுக்கிடுச்சு மேலே போகிறது அப்படி நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதோ அது நடக்குது. நாம் குறிப்பிடக்கூடிய அந்த அறிவியல் என்பது வந்து மனிதனுக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவனுடைய சிந்திக்கும் முறையில் இருந்த ஒரு இயற்கையான ஒரு அணுகுமுறை. இன்றைக்கு அது வந்து அதை அகற்றி சமுதாயத்திலிருந்து அதை பிரித்து இயற்கையிலிருந்து அதை பிரித்து அந்த மாவிலே எப்படி பார்க்கணும் என்ற அந்த இயற்கையான அணுகுமுறை மாணவன்கிட்ட இருந்தது அதை பிரித்து அதை புத்தகத்தில் கொண்டாந்து வச்சு சம்மந்தம் இல்லாமல் அதை பிரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுதான் அறிவியல் என்று வந்து சொல்லப்படுகின்றது. அது நிச்சயமாக அந்த அறிவியல் என்பது அறிவியல் அல்ல, அது தொகுக்கப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட கற்றுக் கொடுப்பதற்காக
உருவாக்கப்பட்ட ஒரு முறை. அது ஏராளமான கோளாறுகளோடு இன்றைக்கு நம்ம பள்ளி கல்வியிலையும் கல்லூரிகளையும் வந்து இருந்து கொண்டு இருக்கின்றது. அதையும் மாதிரி ஆராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள்லேயே இது வந்து இருந்துகிட்டு இருக்கு. அங்கே இருப்பவர்கள் அறிவியலாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க கூட அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை வைத்து கொண்டிருப்பதும் அல்லது அது போன்ற கருத்துக்கள் வரும்போது வாயை மூடி பேசாமல் இருப்பதும் அதுக்காக உண்மையான அறிவியல் என்ன என்பதை வந்து அதை பற்றி பேசாமல் இருப்பதும் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ இது ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீர்கேடாக மாறிவிட்டது என்பது தான் வந்து இன்றைக்கு உண்மை. ஸோ இதில் வந்து சில ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம மனிதனுடைய சிந்திக்கும் முறையில் இரண்டு வகையான முறைகள் இருக்குது. அது தவறாக இன்றைக்கு பல இடங்களில் பயன்படுத்தப்படுது. இடது மூளை என்பது வந்து லாஜிக்கையும் வலது மூளை என்பது வந்து எமோஷனையும் சிந்திக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. பட் இதில் என்னன்னா அந்த சிந்திக்கும் முறையில் வந்து பில்டப் பண்ணுற விஷயத்தில் லாஜிக்கல் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணுறவங்களுக்கு அது போன்ற விஷயங்களில் ஒரு அட்ராக்ஷன் வரும். அது அது இல்லாமல் இருக்கும் பொழுது வந்து பொதுவான அம்சங்களில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு என்பது ஏற்படும். இதனால் வந்து வழக்கமாகவே இந்த பயாலஜி வர்சஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ரெண்டுமே வந்து எந்த ஒரு மாணவனாலையும் வந்து எளிதாக படிக்க முடியும். இதில் சில விஷயங்கள் இருக்குது. அந்த லாஜிக்கல் கனெக்டிவிட்டியை வந்து மாணவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பது ஆசிரியர்களுடைய பணியாக இருக்கின்றது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பல பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள் லாட்டின் வேர்ட்ஸ், இது கிரீக்னா அது லாட்டின் அப்படிம்பாங்க, அது மாதிரி பயாலஜி வந்து அந்த பதங்கள் எல்லாமே வந்து நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பதங்களாக இருக்காது. ஸோ அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அந்த ஃபேமிலியில் ஏன் அந்த நேம்ஸ்லாம் வருது இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் ஆஸ்பெக்டை எந்த நேரத்தில் மாணவர்களுக்கு கொடுக்கணுமோ அப்போ அந்த பயாலஜி அண்ட் பாட்டனியில் சொல்லி கொடுக்காதனால அவங்களால் வந்து இது எந்த வெரைட்டி எந்த ஃபேமிலியை சேர்ந்தது என்பதை அதோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ முழுக்க பெயர்களை நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக அது மாறுவதனால சில பேருக்கு அது வந்து பிடிக்காமல் போயிடுது. ஸோ ரெண்டு வகையாக வந்து மாணவர்கள்ட்ட வந்து அந்த பிரிவு என்பது பல இடங்களில் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதில் வந்து கற்றுக் கொடுப்பதில் இருக்கக்கூடிய சில போதாமை, இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மாணவர்கள்ட்ட எடுத்து சொல்வதில் இருக்கக்கூடிய ஒரு போதாமை, இப்படியெல்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டு அதை சரி செய்யக்கூடிய பணியில் வந்து பலர் வந்து ஈடுபட வேண்டிய தேவை இருக்குது. அவர்களை வந்து கன்சல்ட் பண்ணி அவங்களோட விவாதித்து மாணவர்களுக்கு நட்பான முறையில் அவங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த முறைப்படுத்த கல்வியை கல்லூரியிலையும் கல்வி பள்ளி கல்வியிலையும் கொடுக்க வேண்டும். ஆனால் இதை மீறி நாம் சொல்லக்கூடிய இந்த அறிவியல் என்பது நான் முன்பே சொன்னது போல் யோகராஜன் சாரும் சொன்னார் 400-500 வருடங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லைன்னு. அது அடிப்படையிலேயே மனிதனுடைய சிந்தனையில் இருந்தது. அறிவியல் படிக்காத ஒரு மனிதன் தான் அறிவியலை கண்டுபிடித்தான். சக்கரத்தை பற்றி படிக்காத ஒரு மனிதன் தான் சக்கரத்தை பற்றி கண்டுபிடித்தான். விவசாயம் தெரியாத ஒரு மனிதர்கள் தான் வந்து குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் தான் வந்து அந்த விவசாயத்தை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கி இவ்வளவு தெரிஞ்ச நமக்கு வந்து ஆக்சிஜன் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட். அது இல்லாமல் இன்றைக்கி இறந்து கொண்டிருப்பது இந்த நாட்டில் அறிவியலுடைய நிலைமை என்ன என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இது என்னன்னாக்கா அப்போ அது எப்படி அன்றைக்கு சாத்தியமாக இருந்ததுன்னா அவனுடைய மனிதனுடைய சிந்தனை என்பது அடிப்படையில் அறிவியலாக இருந்தது. எதையுமே வந்து எதையும் யதார்த்தமாக பார்ப்பதும் அதிலிருந்து அறிவுகளை பெறுவதும் செயல்முறையை கற்றுக்கொள்வதும் அதை தொகுத்து அதை வந்து மேலும் வந்து அது பரிசோதித்து அதன் மூலமாக ஒரு கருத்து மற்றும் கோட்பாடுகளை வளர்த்து கொள்வது இப்படியாக வந்த ஒரு வழிமுறையில் வந்த அந்த மனிதனுடைய சிந்தனை முறை அறிவியல் முறையாக இருந்தது. நாம் இன்று அதை இழந்து விட்டோம் அப்படின்றது தான் வந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கு பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இதில் நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இதை வந்து நாம் அங்கலாய்த்து கொண்டிருப்பது மட்டுமே வந்து போதாது தான். இதை சரி செய்வதற்கான ஒரு பெரிய ஒரு முயற்சியில் வந்து நமது சமுதாயமாக ஈடுபட வேண்டியிருக்கு. சென்ற முறையும் நாம் சுட்டி காட்டினோம், அதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி இந்த விவாதங்களின் மூலமாக மேலும் மேலும் அந்த ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை மத்திய அரசாங்க கல்வித்துறையிலும் மாநில அரசாங்க கல்வித்துறையோடும் மற்றும் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய அறிவியல் கழகங்களோடும் வந்து நாம் விவாதித்து அவர்களை வந்து வலியுறுத்தி அறிவியலை அறிவியலாக கற்றுக் கொடுப்பதற்கான வழிமுறையை வந்து நாம் வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றோம்.
அது நிச்சயமாக நடைபெறும். நாம் இந்த விவாதத்தில் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு எப்படி அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அறிவியல் அணுகுமுறை என்ன என்பதை பற்றி வந்து இப்பொழுது அதை பற்றி நாம் அனைவருமே இப்போது விவாதிக்க முடியும். அறிவியலில் படிப்பதில் நாம் நாம் சந்தித்த பிரச்சனைகளை நாம் பேசியிருக்கின்றோம். அதில் நாம் பட்ட கஷ்டங்கள் அல்லது அது எப்படியெல்லாம் வந்து நம்மை அதிலிருந்து விலக்குகின்றது, கல்வி முறையில் இருக்கக்கூடிய அபத்தங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து விவாதிச்சிருக்கிறோம். அதே சமயத்தில் நாமவே கண்டுபிடித்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய சில வழிமுறைகளையும் வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் சொன்னார்கள். நானாக மாணவர்களுக்கு எதை சொல்லிக் கொடுப்பேன், நான் என்றால் அவர்களுக்கு கற்றுக்கொள்ளும் முறை என்ன என்பதை நான் சொல்லிக் கொடுப்பேன் என்று ஒரு ஆசிரியர் சொன்னார்கள். சில உதாரணங்களை எடுத்துக்காட்டுகளை நான் சொல்வேன் என்று ஆசிரியர்கள் சொன்னார்கள். மாணவர்களும் வந்து முன்னுக்கு பின் எதை முன்பு எதை பின்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்டர் இல்லாமல் வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு மன அயர்ச்சி, அறிவியல் மீது ஒரு பிடிப்பு ஏற்படாத ஒரு தன்மை இதெல்லாம் ஏற்படுவதை கூறினார்கள். மொழி, குறிப்பாக மொழி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு மாணவர் மதுரையிலிருந்து குறிப்பிட்டார். அந்த மொழியினுடைய வழியாகத்தான் நாம் அந்த அறிவை பெறுகின்றோம். செழுமை மிக்க மொழி இல்லாத பொழுது செழுமை மிக்க அறிவை பெறுவதற்கு வேறொரு மொழியின் துணையை நாட வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கின்றது. அந்த அவசியத்தை எப்படி சரிகட்டுவது என்பது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு போராட்டம். எனவே அதுவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எதையுமே தீர்மானிக்கக்கூடிய கொள்கையியலாளர்கள் அதை அமல்படுத்துவதற்கு முன்பு இது தொடர்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம், பயிற்சி பெற்ற மாணவர்களிடம், ஆசிரியர் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடமெல்லாம் விவாதித்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அவர்களுடைய ஃபீட்பேக்கை வந்து பெற்று பிறகு அதை செய்வதே கிடையாது. இது ஒன் வே டிராஃபிக், மேலேருந்து வரும், நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது வந்து இப்படியாக அவங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு நாம் இங்கே பேசக்கூடிய இந்த விஷயங்களை அத்தனையுமே அந்த கொள்கை வகுப்பாளர்களுக்கும் அந்த புத்தகத்திலே பாடங்களை திணிப்பவருக்கும் நன்றாக தெரியும். அப்போ தெரிந்தே அதை செய்கின்றார்களா என்றால் நான் ஆம் என்று தான் நான் குறிப்பிட வேண்டும். என்றால் தெரிந்த அவர்கள் அதை சீர் செய்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே இல்லை. அந்த முயற்சியில் ஈடுபடுபவர்களை அவர்கள் அழைப்பதும் கிடையாது, அல்லது அப்படியே அழைத்தாலும் அவர்களுடைய கருத்துக்களை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு தான் நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கிலே வந்து அந்த அறிவியல் கொள்கை வகுப்பவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு அறிவியல் என்பது புத்தகத்தில் இருப்பதை மட்டுமே பார்க்காமல் அதையும் மீறி பொதுவாக சமுதாயத்தில் தேவைப்படக்கூடிய அந்த அறிவியல் மனப்பான்மையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்வதற்கு மீண்டும் நாம் அமர வேண்டியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த கருத்தை நான் முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ப்ரொஃபஸர் யுவராஜன் அவர்களுக்கு அடுத்த அறிவிப்பை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பலவிதமான கேள்விகளை வந்து எப்படி முனைவர் வெங்கடேசன் அவர்கள் சம்மரைஸ் பண்ண போறாருன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். மிக அழகாக வந்து அவர் சம்மரைஸ் பண்ணாங்க. அது மாதிரி இதனுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் கண்டிப்பாக வந்து உடனடியாக தீர்க்க முடியும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைக்கல. ஆனால் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக முடிவு செய்யணும். எனவே இந்த கூட்டம் வந்து அடுத்த வாரமும் இதே நேரம் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த கூட்டத்தினுடைய இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஃபேஸ்புக்கில் பிஎஸ்எஸ் டிஎன் சென்னை அப்படிங்கிற அட்ரஸில் நீங்கள் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். இந்த கூட்டத்தை முடித்து வைக்குமாறு ஜார்ஜ் அவர்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓவர் டு ஜார்ஜ் சார். ஸோ டுடே தேர் வர் வெரி குட் discussions, several points came, some suggestions for solution also has come as a student from Vignesh has suggested some solutions also, how our education should be, particularly the science education. I think in the next session we'll continue the session and also think of even finding a way of improving our learning and teaching in our education system. So I think we'll meet again next week on Friday.
this I conclude. I thank all of you for your very active participation. I also thank the speakers who joined and participated in the and contributed to the discussion. So thank you all. We'll close now. Okay, thank you. So anaivarkum iniya iravu vanakkam. Thank you, sir.